ஆச்சாரிய பக்தி பரிபூதமான கசீலம் கோபாதேசம் குருமாசியாம சிவதே கோபாதேசி மகாதேசிகாய நம. அரங்கற்கு பண்ணுதெருப்பாய் வல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தான் அற்பாமாலை பூமாலை சொடி கொடுத்தாலை சொல்லு சொடி கொடுத்த சொல்லக்கூடிய தல்வாவை பாடி அல்லையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதின்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. விரை மலரால் வளக்காதல் கொண்டு உரை மார்பன் திறத்தும் முன்னாடியார் துளக்காதல் இல்லா தங்கள் திறத்திலும் தூய்மை எண்ணி கலக்காதல் செல் செய்யும் நிலை கிடையாய் தூப்பல் காவலனே விளக்காகி வேங்கட வெற்பெனில் வாழும் விரை மலரால் பகவத் பாகவத பக்தியை பிரார்த்தித்து கொண்டு குமாரநாயனர் அப்படி பகவானும் நீ பாகவதனும் நீ என்பதாக இரண்டும் ஒன்றே என்ற நிலையில் இரண்டு விதமான அனுகிரகத்தையும் எனக்கு பெற்றுத்தர வேண்டும் என இங்கு பிரார்த்திக்கிறார். விளக்காகி வேங்கட வெற்பினில் வாழும் விரை மலரால் அப்படி பிரபத்தியேதும் கிரிம்பிராய ஸ்ரீனிவாசானு கொம்பையாம் இச்சுசார சரஸ்வதோ என்மூர்த்தைய சர்க்கராயுதம்னு எம்பெருமான் கற்கண்டு மலையாகவே அங்கு இருக்கிறானாம். எம்பெருமான் தானே சொதாவாக அப்படி கிரியாக இங்கே எழுந்துருளி இருக்கானாம். ஏழு மலைகளில் எம்பெருமான் எப்பேற்பட்ட மலை அப்படின்னா வெறும் கல் மலை இல்லை, சக்கரை கண்டான். சக்கரை கல்கண்டுன்னா கூட அது கடித்து வாய்க்குள்ள உமிழ்நீர் வந்து கரையணும். ஆனால் சுவாமி தேசியன் சாதிக்க அது சர்க்கரை அப்படிங்கிறார். அது பொடி பண்ணதான், அது கல்கண்டு இல்லையா, பொடி பண்ணது. ஏன்னா போட்ட உடனேயே அதில் வாயில் கரைய வேண்டும். இனிப்பு சுவைனா இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சப்பி சப்பி பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறோம் இல்லையா கல்கண்டா இருந்தா. அப்படி இல்லை, சர்க்கரையை வாயில் போட்டுட்டவுனே தெரியுதா இல்லையா, அது சப்பணுங்கிற அவசியமே கிடையாது. வாக்கில் அந்த வாக்கில் நேராக சாதித்த உடனே அப்படி இனிமையாக இருக்கும் பகத் பாஷ்யக்காரரோட ஸ்ரீசூக்திகள்லாம் என்பதாக விளக்காகி வேங்கட வெப்பனில் வாழும் விரை மலரார் அப்படி. எம்பெருமானுக்கு ஒரே தாகம் எடுத்துதான். என்ன தாகம் அப்படின்னா வேதங்கள் எல்லாம் அப்படி கொடுத்தாச்சு இந்த லோகத்துக்கு. வேதங்களை கொடுத்தவுடனே என்ன அது எல்லாம் ட்ரை சப்ஜெக்டு, சாப்பாடு உள்ளுக்குள்ள போனோன்னு என்ன விற்கிறது. தீர்த்தம் வேணுமே, தாகம் வேணுமே, தாகம் அடங்கணுமே, என்ன வேணும், தீர்த்தம் வேணும். தீர்த்தம் யார் கொடுப்பா? அன்புடனே தொப்பு நகல் வந்து அவதரித்து முதல்ல கொடுக்குறேன். என்னது அப்படின்னா பச்சை தீர்த்தம் கொடுக்குறாராம். யார் அந்த பச்சை தீர்த்தம் கொடுக்கறது? பாஷ்யக்கர். பாஷ்யார் கொடுத்தது பச்சை தீர்த்தம். சுவாமி தேசியம் கொடுத்தது இள நீரம். அப்படி சுட சுட சுட, ரொம்ப சுட சுட இல்லை, வித விதன்னு இருக்குமா அந்த வெந்நீர் மாதிரி. சாப்பிட்டவுன்னா ஒரு வெந்நீர் சாப்பிட்டா ரொம்ப ஹிதமாக இருக்கும். பச்சை தீர்த்தம் சாப்பிடுவார். பொதுவாகவே தாகம் அடங்கிறதுக்கு பச்சை தீர்த்தம் சாப்பிட்றது வழக்கம். ஆனால் என்னாகும், நிறையா கொல்லும். ஏன்னா தாகம் அடங்காது. பச்சை தீர்த்தம் சாப்பிட 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 தாகம் அடங்காது, இன்னும் ஜாஸ்தியாக தான் போகும். நிறையா சாப்பிடணும்னு தோணும். அது மாதிரி பாஷிகாரது நிறையா சாப்பிட 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 புரிய மாட்டேங்கிறது, கொல்லலை. அதனால் நிறையா கிரகிக்க வேண்டியதாக இருக்குது அவர்கிட்டேருந்து. ஆனால் சுவாமி தேசிகன் கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே போதும், வெத வெதன்னு ஒரு வெந்நீரை சாப்பிட்டோம்னா தாகம் அடங்கி போயிடும். இந்த மாதிரி சீரன்று தோப்பல் திரிவேங்கடமுனையான் பாரண்ண சொன்ன பழமொழியில் ஓரன்றுதானே அமையாதோ. பாஷ்யக்காருக்கு போடலை இந்த பதத்தை, பாஷ்யக்காருக்கு இந்த பதத்தை போடலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓரன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ அமலமும் வாழ்வு. அப்படி எம்பெருமான் விளக்காகி நிற்கிறான் திரிவேங்கட மலையில். எப்பேற்பட்டத விளக்கு அப்படின்னா பாஷ்யக்காரர் இன்னும் விளக்கு,
Swami Desigan innum vilakku apri irukkana Emperuman. Valakkadal kondu uraimarban therathum. Andha nyanamanadu enna arudhu apdina bhakti yogam. Nyanathoda apdi valaradha andha bhakti. Apperpattadana vasathiyana bhakti. Valakkadal kondu uraimarban therathum bhashyakar. அப்படி பாஷ்யக்காரோட ஹிருதயத்தில் எம்பெருமானே இப்படி சம்பிரதாயம் என்கிறதான ஒரு பெரியதான ஊற்றம் எடுத்து அந்த ஏரிய பெருக்கெடுத்து எங்களுக்கு தீர்த்தமா கொடுக்கறியே அப்படின்னு பிரார்த்திக்கிறாராம் சுவாமி தேசிகன். கலக்காதல் செய்யும் நிலை கடையாய் தோப்பொல் காவலனே. திருப்பி சம்பிரதாயத்தில் ஒரு கலக்கம் வருது. என்ன அப்படின்னா, எம்பெருமானுக்கு ஹேய குணங்களும் உண்டு. அதனால இருவிதமான குணங்களுடன் இருப்பவன், உயர்ந்ததான ஸ்திதியில் உள்ளவன், சர்வத்தையும் சம்ரட்சிக்க கூடியவன். இத்தனையும் இருந்து ஒரு சமயம் அத்தனையும் மறந்து எதற்கும் உபயோகம் இல்லாத ஒரு ஜடமாகவும் இருப்பவன். இப்படியும் அவனை பற்றி விதவிதமான தேவையற்ற வாதங்கள்லாம் வந்துதான். கலக்காதல் செய்யும் நிலை கடையால் அவனுக்கு ஹேய குணங்களும் உண்டு, நல்ல குணங்களும் ஆத்ம குணங்களும் உண்டு அப்படின்னு ஒரேடியாக ரெண்டுத்தையும் சொல்கிறாளாம். ரெண்டுத்துக்குமே இருக்கு, எம்பெருமான் ரெண்டுத்தையுமே நிலையாக கொண்டுள்ளான் அப்படின்னு பாஷ்யக்கார் அப்படி இல்லை. ஹே எம்பெருமான் கத்தியத்திரயத்தை முதல்ல சாதிச்சார் கந்தியத்திரயம். அந்த கத்தியத்திரயத்தில் ஹேய குணங்களே கிடையாது எம்பெருமானுக்கு என்பதாக அப்படி சாசகம் பண்ணுறாராம். கலக்காதல் செய்யும் நிலை கடையாய் தோப்பொல் காவலனே. அப்படி பாஷிகாருக்கு பிறகு காலத்தில் கூட எங்களுக்கு சிரம பத்ததி இப்படி உருவாகி இருக்கு. எங்கள் தோப்பொல் காவலனே, இந்த சம்பிரதாயத்தை சம்ரட்சணம் பண்ணி கொடு. எங்களுக்கு இந்த நிரீச்சவாதம்லாம் எங்கள் மனசில் ஏறாதவாறு எம்பெருமான் சகல குண பரிபூர்ண கல்யாண குணங்கள் அனைத்தையும் உடையவனான எம்பெருமானை எங்கள் மனசில் இருத்தி காமித்து கொடுங்கிறா கேட்குறாளா. இதில் பகவத்ங்கிறதுனால சீனிவாசனை சேவிச்சுட்டா முதல்ல. விளக்காகி வெங்கட வெப்பனில் வாழும் பாகவத பக்திங்கிறதுனால பாஷ்யக்காரை எழுப்புறார், சுவாமி தேசிகனை எழுப்புறார். அப்படி வளக்காதல் கொண்டுரை மார்பந்திரத்தும் பாஷ்யக்காரர் எழுப்புறாளாம். துளக்காதல் இல்லா தங்கள் திறத்திலும் தூய்மை எண்ணி கலக்காதல் செய்யும் நிலை கடையாய் தூப்பொல் காவலனே. இங்கே வந்து தேசிகனை எழுப்புறாளாம். இப்படி ஒசந்ததான பாவையை தான் நம்முடைய நீலாதேவி எழுப்பி காண்பித்து கொடுக்கிறார். இந்த ஸ்திதி தான் இனிமேல் நமக்கு வரப்போகிறது, மேற்கொண்டு வர பாசுரங்கள்லாம் அனுவர்த்திக்கப் போகிறது என்பதாக இந்த ஆச்சாரிய பத்ததியில் பெரிய நம்பிகளை நேற்றுக்கு பார்த்தோம். பாஷ்யக்காரருக்கு நிறைய விருத்தாந்தங்கள்லாம் உண்டு. இருந்தாலும் சுவாமி தேசியன் காட்டின பத்ததியில் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிப்போம் என்பதாக. யோனித்யமச்ச பதாம்புஜ யுக்குரக்கோ வியாமோஹத சதாதனாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ சதைக சந்தோகம் ராமானுஜ சுசரணோ சரணம் பிரபத்யே. என்னுடைய ஆச்சாரியன் ராமானுஜன் பகவதோச தயக சிந்தோகோ எம்பெருமான் பகவத் பக்தியை கிருபா கடாட்சத்தை எங்களுக்கு அப்படி வாரி வழங்கக்கூடிய உன்னதமான புருஷன். ராமானுஜஸ்ஸ சரணோ சரணம் பிரபத்தே. அப்பேற்பட்டதான பவிஷ்யதாச்சாரியனான ராமானுஜன் திருவடிவாரத்தில் சரணடைகிறேன் என்பதாக தனியன். முன்னை வினயகலமொங்கிற்குடியும் அதன் பொன்ன கழக்கமலம் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக சேர்த்தினேன் தென்புலத்தாருக்கு என்ன கடவுடையேன் நான். யமவடர்கள்லாம் பயப்படுறான், யமதூதன் யமனே பயப்படுறானா. ஏன்னா தென்னிலங்கை கோமானை செற்ற எம்பெருமான் தெற்கு திசைனா போதும் ராகவன் இருக்கான், அதை காமிச்சு கொடுக்குறா. இங்கே என்னென்ன எங்க ராமானுஜன் ராமன் என்னும் ராமானுஜன் ராமனுக்கு அனுஜனாக செல்லக்கூடிய சம்பிரதாயத்தை இட்டுக்கொண்டு அப்படின்னு
சம்பிரதாயத்தை ராமன் எப்படி காண்பித்து கொடுத்தானோ, சரணாகத வத்சரனாக சரணாகதி தத்துவத்தை காமிச்சு கொடுத்தானோ, ராமானுஜன் அதையே பண்றானாம். அன்னைக்கு காரியம் அல்ல. ஏன் அன்னைக்கு காரியம் அல்ல அப்படின்னா, இளையாழ்வான் என்ன பண்ணிட்டு இருந்தான், எம்பெருமான் தெருவடி தாமரைகளையே மனசுல தியானம் பண்ணிட்டு இருந்தான், தாயார் தெருவடி தாமரைகளையே சரணம் பண்ணிட்டு இருந்தான். அந்த மந்திரத்தை தான் தான் அனுபவித்த அந்த மந்திரத்தை தான் நமக்கு சிவன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே சிமதே நாராயணாய நமஹ அப்படின்னு நமக்கு கொண்டு வந்து கொடுத்து சரணாகதி பண்ணு. எம்பெருமான் திருடி வாரத்தில் ரங்கநாயிகா சமேத ரங்கநாதன் அப்படி திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளியிருக்கிறான். அந்த சேர்த்தியை சேவிக்க வாங்கோன்னு எப்படி பாஷ்யக்காரர் காமிச்சு கொடுக்குறாரா, முன்னை வினகல மொங்கிற்குனியமதம் பிராரத்த கர்மா சஞ்சித கர்மான்னு ரெண்டு கர்மா, ரெண்டுமே முன்னை வினை தான், முன்னை வினை தான். இந்த முன்னை வினையகல மூங்கிற்குரிய மதம் பொன்னங்கழக்க மலப்போதி ரெண்டும். எப்பேற்பட்டதான கழல் அப்படின்னா, பொன்னங்கழக்க மலப்போதி ரெண்டும் தங்க தாமரை திருவடிகளாம். இந்த தாமரை பாதங்கள் பட்டாவே போதும், தேவையில்லாத குணங்கள்லாம் நம்மள்கிட்ட நீங்கி எம்பெருமான் பகவத்யானம் சித்திக்கும் என்று காமிச்சு கொடுக்குறாராம். அப்பேற்பட்டதான அந்த இரண்டு தாமரை பாதங்கள் சென்னிக்கனியாக சேர்த்தினேன். எப்பொழுது நான் சூடினேனோ அந்த பாத கமலங்களை, அந்த பாதார விந்தனங்களை சரணாகதியாக அடைந்தேனோ, பாதுகைகளை எப்படி என் திருமுடியில் சாத்தி பரதன் ராஜ்யமாண்ட மாதிரி, சம்பிரதாயம் என்னும் ராஜ்யத்துக்கு எம்பெருமான் தான் ராஜா என்பதாக அந்த பட்ட மகிஷியாக சம்பிரதாயத்தை கொடுத்து எம்பெருமானை அப்படி ராஜ்யாபிஷேகம் பண்ணி அப்படி திருவடி நிலைகளை திருமுடியில் தரிக்கிறோமோ, இதை தரிச்சதுனால என்ன வந்தது நமக்கு, ராமானுஜர் காமிச்சு கொடுத்த இந்த சித்தாந்தத்தினால நமக்கு என்ன வந்தது அப்படின்னா, தென்புலத்தாருக்கு என்ன கடவுடையேன் நான். யமன் வந்து அழிச்சுட்டே போக மாட்டான், நான் வரவே மாட்டான். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் என்னாச்சு, மகாபாபி அவனோட சித்திரகுப்தன் எழுதி வச்சிருந்தானே, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அத்தனை என்ன பண்ணான், கட்டா தூக்கி அவன் திருமணி வாரத்திலே போட்டுட்டான். திரும்பி வரைச்சே எம்பெருமானை சேவிச்சுட்டு வரத்தே, அந்த ரீதியில் இந்த யமதர்மன் என்ன பண்ணுறான், எட்டியே பார்க்க மாட்டானான், அந்த பக்கம்லாம் போயிடாதங்கோ, கோவிந்தா மாதவா கேசவான் யாராக சொன்னாலும், அஜாமீலன் மாதிரி பிள்ள பேரையே சொன்னாலும் போயிடாதுங்கோ, அந்த பக்கம் போயிடாதுங்கோ, பிள்ள பேர் நம்பி போயிடாதுங்கோ. அப்போ மதுகையிடுவால் பட்ட பாடு வேண்டாம், என்னால் கூட துணைக்கு வர முடியாது, நான் ஒதுங்கி இருக்கேன், அதனால அவள் பக்கம் போகாதுங்கிறான். தென்புலத்தாருக்கு என்ன கடவுடையேன் நான், பூமன்னு மாது பொருந்தியமார்பன் புகழ் மலைந்த பாவன்னவாரன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமன்ன வந்த ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே நல்லை நெஞ்சே நாம் தழுதும் நம்மிடை நம்புருமான்னு அப்படி பிரதம ஆச்சாரியன் ஆழ்வார் நமக்கு காமிச்சு கொடுத்தார். எப்பேற்பட்டதான வசந்த தெய்வம் வசந்த தெய்வம் வசந்த தெய்வம்னு அதே ரீதியில் ரங்கநாதனே சிஷ்யனாக வந்து அப்படி எம்பெருமானோட வசத்தியான ஸ்திதியை காமிச்சு கொடுக்குறாராம். பூமன்னு மாது பொருந்திய மார்பன் யாரு, அகலகில்லே நிறைவு என்று அலர்மேல் மங்கை உரைமார்பன் புகழ் மலைந்த பாமன்னு மாறன் அடிபனைந்து இந்தவன் அப்பேற்பட்டவன் யார் அப்படின்னா, நம்மாழ்வார் பண்ணாரே 1000 பாசனம், 1000 பாசத்துக்கு அடிமையாயிருந்து அத்தனை பேர் வந்து கருட சேவை காமிக்கிறான். எத்தனை பேர் அந்த கருட சேவை, 11 கருட சேவை, 12 கருட சேவை, அங்கே எத்தனை எந்த ஊரில் சுத்து வட்டாரத்தில் கருட சேவையானாலும் நேராக வந்து ஆழ்வார் திருநெல்வேலிக்கு வந்து ஆழ்வாருக்கு சேவை கொடுத்துட்டு தான் மறுகாரியமாக அந்த எம்பெருமானுக்கெல்லாம். அந்த ரீதியில் ஆழ்வான் அப்படி ஜம்முனு வசத்தியாக ஹம்ச வாகனத்தில் ஏறி அப்படி நட்ட நடுவில் ஏழு பேர் ஜம்முனு, இங்கே யார் பெருமாள் யார் சிஷியாக தெரியாது. பொதுவாக ஆச்சாரியன் போயின்ட்டுருப்பான், பெருமாள் போயின்ட்டுருப்பா, பெருமாள் பின்னாடி சிஷ்ய கோடிகள் பக்த கோடிகள் போயின்ட்டுருப்பா, இல்லை ஆச்சாரியன் இருப்பான், ஆச்சாரியங்கள் கீழே
சிஷ்யகோடி எல்லாம் உருந்தரிசன் ஓடி போயின்றுப்பா. இது பொது பத்ததி. ஆனா இங்க என்னாச்சு, சிஷ்யனுக்காக எம்பெருமான் அப்படி முன்னாடி வந்து நிற்கிறான். எப்படி பாஷகாருக்கு வந்து நம்பி கைங்கரியம் பண்ணி அந்த மந்திரோபதேசத்தை பெற்றானோ அதே ரீதியில் பூமன்னு மாத பொருந்தியமார்வன் புகழ்மலைந்த பாவன்னவாரன் அடிபனைந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுஜன் சரணாரம் விந்தம். அப்படி எம்பெருமான் பாஷ்யக்காரரோட சரணாரம் விந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்வோம். அப்பேற்பட்டதான் வசத்தியான திருவடி பாஷ்யக்கார திருவடி நிலைகள். எம்பெருமான் திருவடியை காட்டிலும் ஆயிரம் மடங்கு வசத்தியான திருவடி. என்றென்றால் எம்பெருமானுக்கு சிக்ஷை பண்ண தெரியும் மகாபலியிடத்தில் கண்டோம். ஆனால் எம் ஆச்சாரியனிடத்தில் அந்த சிக்ஷைங்கிறதே கிடையாதான். எம்பெருமானுக்கு ரெண்டு பணம் தெரியும், எதையுமே ஒன்று ஒன்றா வச்சுக்க தெரியாது. எதாக இருந்தால் ரெண்டு பண்ணுவான் எம்பெருமான், உண்டு இல்லைன்னு பண்ணுவான்னா ரெண்டாக பண்ணிடுவான். ஆனால் எம் ஆச்சாரியனுக்கு என்ன தெரியும், ஒன்று தான் தெரியும், ஒன்னே ஒன்று. ஐயோ பாவம், என் குழந்தைய காப்பாற்றணும், ஒன்னே ஒன்று தான் தெரியும். யாருமே ஆச்சாரியன் போய் சிவாரசு பண்ண வேண்டாம். ஆனால் எம்பெருமானிடம் சிவாரசு கட்டாயம் வேணும். இவன் என்னடியார் அது செய்யார் அப்படிங்கிறார் அப்படின்னு சொல்கிறான் தாயார்கிட்ட. தாயார் தெரிஞ்ச அபராதிங்கிறதே கிடையாது இந்த உலகத்தில், அதெல்லாம் பார்க்காதவங்க யார் தான் இந்த காலத்தில் அபராதியாக இல்லை. தாயார் இப்படி இப்படி ரெண்டு பேர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணும். ஏன்னாவா, ரெண்டு பேரும் ரெண்டு பண்ணக்கூடியவா. ஆனால் ஒன்றே ஒன்று, ரட்சணத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது என்பது எம் ஆச்சாரர்களுக்கு மட்டுமே. அது நம்மாழ்வார் முதற்கொண்டு பாஷ்யக்காரர் சுவாமி தேசிகன் வரை அப்படி மூன்று தெய்வங்களாக படைத்தல் காத்தல் அழித்தல் நினச்சி பாருங்க. சிருஷ்டி முதல் முதல்ல பக்தியை பக்தி யோகத்தை நமக்கு உதாரணமாக கொடுத்தார் ஆழ்வார். காத்தல் பாஷ்யக்காரர், பாஷ்யக்கார சம்பிரதாயத்தை சம்ரட்சணம் பண்ணி காத்து இப்படிலாம் அனுசந்தான் பண்ணோம், இவளெல்லாம் கிரமம்லாம் இருக்குது, நித்திய அனுசந்தானம்லாம் இவ்வளோ இருக்குது, ரட்சணம் பண்ணி கொடுத்தார். அழித்தல், எல்லா பாபங்களையும் அழித்து பாஷ்யக்கார சொன்னது கூட உனக்கு புரியலையாடா, வேண்டாம் கவலையே படாத, நான் சொல்கிறத கேளு. கிளிமொழியால் எல்லே இளங்கிளியே, அப்படி தாயார் வளர்த்த எல்லே இளங்கிளி நம் சுவாமி தேசிகன். அப்படி கிளிமொழியாக எத்தனை 28 சோஸ்திர பாடங்கள், வேற எதுவுமே வேண்டாம் நமக்கு. எந்த கிரந்தமும் எந்த காலட்சேபமும் வேண்டவே வேண்டாம். ரொம்ப சிரமப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டாம். சீபாஷத்தில் என்ன இருக்கோ தெரியலையே, ரகசிய தசாரத்தில் என்ன இருக்கோ தெரியலையே, சில்லற ரகசியத்தில் என்ன இருக்கோ தெரியலையே, வேண்டவே வேண்டாம். 28 சோஸ்திர பாடம் தெரிஞ்சா போதும், வேற எதுவுமே வேண்டாம். அதுக்கு அர்த்தம் கூட தெரிய வேண்டாம், அர்த்தமும் தெரிய வேண்டாம். அனுசந்தானம் ஒன்றவே, அனுசந்தானம் ஒன்றே நம்மை உய்விக்க வல்லது. ஓரண்டு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. எம் தேசிகனோட ஒரே ஒரு ஸ்துதியை எடுத்துட்டா போதும், சாதாரண அர்த்தம், அதுக்கு உள்ளீடான இன்னொரு அர்த்தம், இதுக்கு மேற்கொண்டு இதில் மோட்சோபாயம் என்ன உண்டுன்னு சிந்திக்கக்கூடிய ஒரே ஸ்திதி எம் தேசிகனிடத்தில் மட்டுமே, வேறு யார்ட்டையும் கிடையாது. அப்பேற்பட்டுதார சுவாமி தேசிகன் திருவடி நிலையை பிரார்த்திச்சுட்டோம்னா பாஷ்யக்காரோட கிருபா கடாட்சம் நமக்கு கிடைக்கும். பாஷ்யக்காரோட கிருபா கடாட்சம் கிடைச்சதுன்னா போதும், 108 திவ்யதேசம்ல 106 திவ்யதேசம்ல எந்த திவ்யதேசத்துல போய் காலில் விழுந்து என்னை எப்படியா காப்பாத்து, என்னை எப்படியா காப்பாத்து, என்னை எப்படியா காப்பாத்துங்கிற கூவல் கூப்பாடு போடும் இடத்தில் போய் நிற்க வேண்டாம். சரணாரவிந்தத்தை பத்தின்றோனா போதுமாம். அப்படி காமிச்சு கொடுக்குறேன் சுவாமி, அதுக்குன்னு எம்பெருமான சேவிக்கவே வேண்டேங்கிறாள் அப்படின்னா, பக்தி யோகம் அரிது 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 அரிது. பக்தி யோகம் செய்வது ரொம்ப அரிது, ஞான யோகமும் அதுக்கு மேலே, கர்ம யோகமும் கேட்கவே வேண்டாம். நமக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று சரணாகதி. சரணாகதியை தெரிஞ்சுப்போம், இவன் பக்தவத்சலன், இவனோட பரிபூர்ண குணங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சு அனுபவிப்போம், அதோடு நிறுத்திடுவோம், அவ்வளோதான் போதும். பக்தி யோகத்தினால உய்யணுங்கிறதுலாம் வேண்டாம் நமக்கு. நமக்கு உய்யும் திருவடி நிலைகள் பாஷ்யக்கார் சுவாமி தேசிகன் ரெண்டே ரெண்டு போதும். இந்த ரெண்டு என்ன பண்ணும், எம்பெருமான் ரெண்டு பண்ணுவானே அந்த ரெண்டையும் கலக்கி விட்டுடுமோ. அப்பேற்பட்டதான இந்த ரெண்டு திருவடி நிலைகள்.
இன்றைய பாசுரத்துக்கு வரும் உப்பத்தமும் வர்ற அமரருக்கும் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தொழிலாய் இப்பதான் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப இவனோட குணபூர்த்தியை சொல்லித்தரான். எம்பெருமான் எம்பெருமானோட திருவடி நிலைகள் மனசுல தியானம் பண்ணிட்டா எம்பெருமானோட அதி விசேஷமான உன்னத நிலைகள்லாம் மனசுல வரும். அனுபவம் மட்டும் இருந்தா போதும், அதை வந்து உபாயமா உபயமா பத்திக்கணுங்கிறதே கிடையாது, ரெண்டே ரெண்டு தான். பாஷ்யக்கார சுவாமி தேசிகன் திருவடி நில போதும். இது ரெண்டு இதை ரெண்டை கைப்படுத்தின்றோம், கை அப்படி கை கொண்டோமானகில் ஆழ்வார் யோஜனையே பண்ண மாட்டார், ஸ்தானத்தை கொடுத்துருவார். வைகுந்தம் புகுது மன்னவர் விதியை எழுதி வச்சுட்டார் முன்னாடியே. எனக்கு கீழே வரப்போறவாலாம் சாஸ்வதம் பண்ணுவேன், சிரமப்பட வேண்டாம். வைகுந்தம் புகுது மன்னவர் விதியே, யாரவன் பாபம் புண்ணியம் பார்த்துட்டு மேலே உட்காந்துட்டு ரெண்டு பேரா உட்காந்து உலகத்தையே ரெண்டு பண்ணிட்டு இருக்கா, எங்கள் ஒருவன் நான் ஒருவன் போதும் என்பதாக அழ்வார். அப்படின்னு நமக்கெல்லாம் சன்னாக ரட்சணா இருக்காலாம். முப்பத்தமு வர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தொழிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் இமலா தொழிலாய் செப்பன்னமன் முலை செவ்வாய் சிறுமரங்கள் நப்பை நினங்காய் தெருவே தொழிலாய் ஊக்கமும் தட்டொலையும் தந்தோன் மணால் நெய் இப்போதே எம்மை நீர் ஆற்றேலோர் எம்பாவாய். முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தொழிலாய் முப்பத்து மூவர் அமரர் அவெல்லாம் யாரு அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் சொல்றான். அஷ்டவசுக்கள் துவாதச ஆதித்யர்கள் ஏகாதச ருத்ரர்கள் அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு முப்பத்தி மூணு பேர் வரார். வகைக்கு ஒரு கோடியா முப்பத்து முக்கோடி தேவர்களாம். அப்படி பிருகதாரண்யத்தில் யாக்கியவர்கள் சாதிக்கிறார் என்ன அப்படின்னா, எம்பெருமானோட அவதாரத்தை காமிச்சு கொடுக்குறா. எதுன்னா ஓங்கி உலகலந்த உத்தமன் வேர்பாடின்னு அங்கே பார்த்தோமோ முப்பத்தி மூணு வர்ற அமரருக்கு முன் சென்று அப்படி உபேந்திரனாக எம்பெருமான் என்ன பண்ணுறான், சம்ரக்ஷணத்துக்காக கீழே வந்தானாம். கீழே வந்து என்ன பண்ணுறான், மகாபலியோட அந்த பிள்ளையான மால்யவாதிகள் எல்லாம் அப்படி விரட்டி அடிக்கிறான். ஏன்னா துஷ்டத்தனத்திற்கு ஒரு எல்லையே இல்லை. பகவத் பக்தி ஜாஸ்தி இருக்கிறதுனால மகாபலியை ஒன்றுமே பண்ண முடியலையா எம்பெருமானால். அதோடு இல்லாமல் மகாபலி சக்கரவர்த்தி என்ன பண்ணுறான்னா நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணுறான். அப்படி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுற ராஜ்யத்தில் ஒன்றும் பண்ண முடியும் மற்ற தேவதைகளால். ஆனால் அவனோட குமாரர்கள்லாம் அப்படி மகா இம்சை பண்ணுறாலாம். அந்த இம்சையை போக்குறதுக்காக எம்பெருமான் அவதாரம் ஆறாராம். மீனமர் போகை நாள் மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றிழந்த காணமர் வேழம் எடுத்து வரக்கரா அதன் காலினை கதுவ ஆனையன் துயந்தீர புல்லூர்ந்து சென்று நின்று ஆழிதொட்டானை தேனமர் சோலை மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. மீனமர் பொய்கை நால்மலர் கொய்வான் வேட்கையினோடு ஆசாசையா போய் தாமர புஷ்பங்கள் எல்லாம் பறிக்கிறது கஜேந்திராழ்வான். அப்படி எப்பேற்பட்டதான இடம் அப்படின்னா மகாமேருங்கிற அந்த மேருமலைக்கு பக்கத்தில் பெரிய தடாகம். அந்த தடாகத்தில் எப்போதும் நிறைய தாமரை மலர்கள்லாம் பூத்து குலுங்குமாம். இந்த கஜேந்திராழ்வான் பூர்வ ஜென்ம வாசனையினால் பக்தியோகம் பண்ணுகின்றான். பக்தியோகங்கிறது எவ்வளோ கஷ்டம் பார்த்துக்கோங்க. பக்தியோகத்தில் அப்படி கடைத்தேர வேண்டும் என்பதாக பக்தியோகம் ஆரம்பிக்கிறதையே ஒரு சரணாகதி பண்ணின்றார் எம்பெருமான்கிட்ட. இந்த பக்தி பலிக்க வேண்டும் என்பதாக ஒரு பிரபத்தி பண்ணிப்பாலாம். அந்த பிரபத்தியினால் எம்பெருமான் என்ன பண்ணுவான், அப்படியே அதை ஆவர்த்திப்பான். ஒவ்வொரு ஜென்மங்களுக்கும் எத்தனை விதமான ஜென்மங்கள் எடுத்தாலும் புழுபூச்சியாக இருந்தாலும் எத்தனை ஜென்மங்கள் வேணால் எத்தனை விதமாக வேணால் எடுக்கலாம், பகவத் தியானம் உள்ளீடாக இருக்கும். அப்போ ஏற்பட்டுதானே இந்த மகாமேரு பர்வதத்தில் இந்த கஜேந்திராழ்வான் என்ன பண்ணுறான், இறங்கி நீராடி அந்த மலர்களை எல்லாம் பறித்து எம்பெருமானுக்கு தினமும் சமர்ப்பிக்கிறது வழக்கமா வழக்கமாம். அந்த மாதிரி ஒரு சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல காலை பிடிச்சுன்னு இருத்தோம்
பெரிய முதல்ல என்ன பண்றது? சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், கஜேந்திரக்ஷா துரிதம் பவந்தம் கிராகைரிவாகம் விசையேர் விகிஷ்ட. அப்பேற்பட்டுதான் அந்த யானை முதலையின் காலில், முதலை வந்து கால் பிடிச்சுன்றது விட முடியல, மீண்டு வர முடியலையாம் இந்த யானையினால கஜேந்திரனால. என்ன பண்றான் அப்படின்னா, போராடி கொண்டிருக்கிறான். 1000 வருஷங்கள் ஆகிவிட்டது, தன்னை விடுவித்துக் கொள்ள இயலவில்லை கஜேந்திர ஆழ்வானால். அந்த சமயத்தில் ஆதி மூலமே என்று அழைக்கின்றானான். அது என்னது அப்படி? எல்லா லோகங்களையும் போய் எதிரொலிக்கிறது ஆதி மூலமே, ஆதி மூலமேன்னு கத்துறான் கஜேந்திர ஆழ்வான். சிவபெருமான் என்ன பண்ணுறான், ரிஷப வாகனத்தில் யாரோ நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்கு, நம்மளையா சரியாக தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப வாகனத்தில் அப்படி விழுந்துருச்சுன்னு ஓடி வந்துட்டுருக்கான் ரிஷபம். தேவேந்திரன் என்ன பண்ணுறான்னா, ஐராவதத்தில் யானை மேலே ஏறி அப்படி ஜனல்னு வந்துட்டுருக்கான். பிரம்மா ஹம்சவாகத்தில் வந்துட்டுருக்கலாம், இப்படி எல்லோரும் வந்துட்டுருக்க. இந்த ரேஸில் என்னாச்சு, 33 கோடி தேவர்களுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, 33 வர் அமரருக்கு முன் சென்று எம்பெருமான் ஏண்டா ஆதி மூலமே கூட்டா, உங்களுக்கெல்லாம் யோஜனை வேண்டாம, இருக்கிறது நாவத்தன் தானே என்பதாக இந்த பக்கம் பார்க்குறான் கருடாழ்வான். இந்த பக்கம் தாயார் பணிவிட பண்ணிட்டு இருக்கா, அப்படி உதறி நான் கையை அவளுக்கு என்னன்னு புரியலை, என்ன நடக்கிறது இங்கேன்னு அவள் கேட்கறதுக்குள்ள என்ன செய்ய வேண்டும் பிரபோ என்று கருடாழ்வான் கருத்மான் கேட்பதற்குள் அவனுடைய தோலை பத்தினான். கருத்மான் தோலை பத்தின்றான, அப்படி பீதாம்பரம் நழுவி கீழே தொங்கின்னு இருக்கு. ஒத்தையா ரெண்டு விதத்துல ரெண்டு தோல்லையும் அப்படி ஒய்யாரமா தொங்க வேண்டிய பீதாம்பரம் அப்படி தொங்கின்னு இருக்கான். தர தர தரன்னு அவனையும் நிறுத்தின்றான். லங்கனே வாயு வேகன்னு அப்படி சிறிய திருப்படி போனானா, அப்பேற்பட்டது வசத்தியான வேகம், அதை விட வேகமா இந்த கருத்மான் வேகம். அந்த வேகத்தையும் க்ஷண நேரம் எம்பெருமான் தோக்கடிச்சானம். அவ்வளோ வேகத்தில் 33 கோடி 33 வர் அமரருக்கு முன் சென்று அப்படி முன் சென்று நின்று அப்படி அந்த ஆதி மூல என்று அழைத்த யானையை போய் காப்பாற்ற போனானான். உடனே சொல்லித்தான் இத்தனை பெரிய கோஷ்டி வருத பார்த்துருத்து இந்த யானை. நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய், உன்னை தண்டா கூட்டேன் ஆதி மூலமேனு சந்தேகமே இல்லை. பின்னாடி யாரோலாம் வராலையும் சந்தேகம் வந்துருத்தோம் அதுக்கு. ஏன்னா என்னை காப்பாற்றக்கூடியது ஒத்தன் தான், காப்பாற்ற வேண்டியது ஒருவன் தான். எப்படி திரௌபதி ரெண்டு கையும் அப்படி கையை விட்டு தூக்கி சங்கு சக்கர கதாபானே ரெண்டு கையும் வெக்கத்தை விட்டு தூக்கினாலோ அந்த ஸ்திதியில் கஜேந்திராழ்வன் பார்க்குறான், ஆஹா இத்தனை பேர் வரேன் சரியா இருக்காது, திருப்பி இந்த பிராணாவஸ்தையில் மாட்டிக்க முடியாது. பார்க்குறான் முன்னாடி அப்படி தேஜஸ்வி பூயாசமாக எம்பெருமான் கலைந்த ஆடையோர அப்படி வந்து நின்றுட்டு இருக்காராம். அதை பார்த்தவனுக்கு கூப்பிடுதான், என்ன நாராயணா ஓ மணிவன் நான் நாகனையாய் வாராய் என் ஆரிடரை தீராய் அப்படின்னு கூப்பிடுறதாம். குன்றமெடுத்து மழை தடுத்து அடியாரோடும் ஒன்றி நின்ற சடகோபன் உரை செயல் எம்பெருமான் 33 வர் அமரருக்கு முன் சென்று என்பதாக அந்த பிருந்தாவனத்தில் கோகுலத்தில் நந்த கோகுலத்தில் இந்திர பூஜை பண்ணனும் எல்லாம் ரெடி ஆகிடுது. அப்படி சீர் சீராக தட்டு தட்டாக எடுத்துட்டு இன்றைக்கும் பார்த்தோம்னா தேவதாந்தனங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா தாரையும் தப்பட்டையும் வாசிச்சுட்டு ஒரு பெரிய க்யூ போயின்னு இருக்கும், பெரிய வரிசை வரிசையாக ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அணிவகுப்பு. அதை அவா தையில் முளப்பாரி இளப்பாரின்னு விதவிதமாக தட்டை தலையில் வச்சுட்டு சீர்வரிசைகள்லாம் தட்டை வச்சுட்டு கையில் வச்சுட்டு புடவை வேஷ்டிகள் என்பதாக வச்சுட்டு அந்த தேவதாந்தனங்களுக்காக அப்படி போவால அந்த ரீதியில் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அவளும் கிராம மனுஷால் தானே அவளும் என்ன பண்ணால் இப்படி இந்திரனோட பிரமன் எல்லாரையும் கொண்டாடணுங்கிறதுக்காக என்ன பண்ணாலும் அப்படி கொண்டுன்னு போகிறா. ஏன்னா வருணன் ரொம்ப நாளாக மழை பெய்யலை. அவள் தாத்பரியம் என்னன்னு இவாளுக்கு புரியல, என்ன தாத்பரியம், இவாளோட ஆத்து பெண்டுகளெல்லாம் அடக்கி வச்சா கிருஷ்ணனோட சம்ஸ்லேஷம் கூடாது என்பதால் பந்தத்துவம், அந்த பந்தம் கொடுத்ததுனால பந்துத்துவம் விட்டு போச்சேங்கிற தாபத்தினால அவள்
அப்படி ஏக்கத்தில் இருக்க யோகிகள் தியான கம்யம் அப்படி யோகிகளோட தியானத்தில் இருக்க எம்பெருமான் அவளோட தாபத்தை தெரிஞ்சிருந்தான்னா மழை இல்லாமல் பண்ணிவிட்டான். இத்தனை பொம்னாட்டிகள் வேற யார் யோகிகள், பொம்னாட்டிகள் தான், புருஷா இல்லை, கலப்படாதுங்க. அது மாதிரி இத்தனை பொம்னாட்டிகள் மனசில் எம்பெருமான் கிருஷ்ணனே இருக்கான், கிருஷ்ண தியானமே போயின்னு இருக்கு. இப்படி தடை போட்டுட்டாலே தடை போட்டுட்டாலே திருப்பாவை என்பதான இந்த மகோத்சவத்தை கொண்டாட முடியலையே முடியலையே இந்த தாபமா. என்னாச்சு, மழை நின்று போயிடுத்து. ஏற்கனவே கேட்க வேண்டாம் வருணன், ஆஹா நமக்கு இன்னும் வேலையெல்லாம் பண்ணிட்டா யாரோ என்னன்னு தெரியல, நம்ம ஏன் போய் பார்ப்பானே அப்படின்னு பார்க்கா ஏறெடுத்து பார்க்காம இருக்கானா. இவெல்லாம் பூஜை பண்ணட்டும் தான் இந்திரனும் காத்துட்டு இருக்கான். பூஜைக்கெல்லாம் ரெடி ஆயிடுது, ஒரே சந்தோஷம் அவனுக்கு. பாரு பூலோகத்தில் உன்னை கொண்டாடப்போகிறேன், மழை பெய்யணும், சரி சரி ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். அங்கே போனால் திடீர்னு 144 இந்த ஏரியாவில் 144 போட்டிருக்கு சுவாமி அப்படிங்கிறாளாம். ஒன்றும் புரியல என்ன அப்படின்னா, பலராம கிருஷ்ணர்கள் அப்படி உட்காந்துட்டுருக்க கட்ட பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்காங்க, பஞ்சாயத்து மேலே அப்படி உட்காந்துட்டுருக்கா ரெண்டு பேர். தந்தகோபனுக்கு ஒன்றும் புரியல, என்ன ஒரே கும்பலாக இருக்குது, என்ன நடந்துட்டுருக்கு, ஆரம்பிக்க வேண்டியதானே பூஜையே, ஆரம்பிக்க வேண்டியதானே ஆராதனத்தை ஆரம்பிக்க வேண்டாமா. ஆராதனைன்னா எம்பெருமானுக்கு மட்டுமே செய்யக்கூடியது, திருவாராதனா எம்பெருமான் மட்டுமே தான். ஆராதனத்தை பண்ண வேண்டியதானே, திருப்பலி பூசையெல்லாம் பண்ண வேண்டியதானே, இவாளுக்கெல்லாம் கிடையாது அதெல்லாம். நம்மளாம் சொல்கிறோமோ அவன் நம்ம வார்த்தையை எடுத்து உபயோகப்படுத்தலாம், நம்மளும் கேட்டு உட்காந்துருக்கோம். அத்தனையும் நாம் தான் செய்ய வேண்டும். நாராயணுக்கே நாராயணனே நமக்கே அவனுக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாதான். அந்த ரீதியில் இத்தனை பேர் கொண்டு வந்து சீரெல்லாம் இறக்கியாச்சு, எல்லா சீரும் இறங்கியாச்சோன்னோ, ஏன் அங்கே கூட்டம் இல்லை சுவாமி, இங்கே வந்து பஞ்சாயத்து நடந்திருக்கு, பஞ்சாயத்து தலைவர் உட்காந்துருக்கு. என்ன, நான் தானே இந்த பஞ்சாயத்துக்கு தலைவர், நந்தகோபன் நான் தானே, என்னது புதுசாக இருக்குது வழக்கம். ஆமாம் புதுசாக தான் இருக்குது வழக்கம், ஒன்றும் பண்ணுறதுக்கெல்லாம் நீரும் போய் எட்டிப்பாரும் கிண்டலாக சொல்கிறாலாம். அவனுக்கு ஒன்றும் புரியல, என்னது புதுசாக தலைவனை யாராவது மாற்றிட்டாலாம், நமக்கு ஒன்றும் புரியலையே. ஒரு நிமிஷம் ஆற்றுல அப்படி உட்காந்துருந்து லேட்டாக போச்சே, முன்னாடியே வந்திருக்கணும் போல் இருக்கு அப்படி கிடுக்குது. ஓடி வந்து கூட்டத்தெல்லாம் விளக்கு 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 விளக்குன்னு முன்னாடி வந்து விழறான். யாருமே உன்னை லட்சியம் இல்லை, என்னடா அது நந்தகோபன் வரேன், யாருமே லட்சியம் இல்லை, விலகுன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்னெல்லாம் பராக் சொல்லுவேன், இப்போ அது கூட கிடையாது. என்னாச்சு தெரியலையே, உள்ளே வந்து பார்க்குறான், பஞ்சாயத்து நடந்துட்டுருக்கு, கால் மேலே கால் போட்டு அப்படி ஜாம்னு வைகுண்டேது பரே லோகேன்னு எம்பெருமான் இப்படி உட்காந்துட்டுருக்கான். சென்றால் கூட யாம் இருந்தா சிங்காதனவா அப்படி அவன் தோல் மேலே அணைச்சுண்டு பக்கத்தில் எதுவும் நெருங்கக்கூடாதான். அப்போ பலராமன் என்ன பண்ணுறான், அப்படி கிருஷ்ணனோட தோல் மேலே கை வச்சுண்டு ஆதிசேஷன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி இப்படி காமிச்சுட்டுருக்கானாம். பக்கத்தில் யாரும் வராதவங்கிற ரீதியில், யார் 33 கோடி, அந்த 33 கோடி தேவர்களும் எங்கேயா வரப்போகிறாளேங்கிறதுக்காக தீர்மானம் போட்டாச்சு. இந்திரனுக்கு இல்லை, தோருக்கே இந்த மலைக்கு தான், இந்த மலைக்கு தான் பூஜை அவசியம் பண்ணுங்கோ அப்படின்ட்டால அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும். உடனே ஹை ஹை தலைவா ஹோ ஹை தலைவான்னு சொல்கிறாள். அந்த மாதிரி எல்லா இருந்து கொட்டார ஆரம்பிச்சுருத்து கிராமத்து ஜனங்கள் தானே. நந்தகோபன் வரும், இரு 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 நான் சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே என்ன பண்ணுறேங்க அப்படின்னு அப்படிங்கிறான் பலராமன். என்ன என்னடா அது, எனக்கே உஷுங்கிற, நமக்கெல்லாம் ராஜா அவர் தான், அவர் சொல்லிட்டேர். சரி சரி, ஆற்றுல ஒன்று ராஜான்னு சொன்னது ரொம்ப தப்பாக போச்சே, நம்மளாம் என்ன பண்ணுவோம், பையனை பார்த்தோன்னே அவ்வளோதான், குழந்தை நம்ம குழந்தைய பார்த்தோன்னே நமக்கு தானே, வாடா என் ராசாம் போகணும், வாடா என் ராஜா, என் மடியில் வந்து உட்காந்து கூட அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் கேளுமா அர்த்தது. டேய் கொஞ்சத்துக்காக சொன்னேன்டான் அப்புறம் கெஞ்ச வேண்டியதாக இருக்கும், அது தான் இங்கே நடந்துட்டுருக்கு. கெஞ்சரான் உட்காந்துட்டு வேண்டாம் குழந்தாய், அதை அடாது செய்யக்கூடாது, தேவதைகளுக்கெல்லாம் பிரீதி ஏற்படணும், பிரீதி ஏற்படுத்தாத தான் மழை பெய்யும். ஓஹோ அப்படியா, அப்படி ஒன்று இருக்கா, ஆமாம் அப்படி தான் இருக்குது. சரி எங்கால் என்னென்னா பெரிய சயின்டிஸ்ட்டு உன்னே கேட்குற, மழை எப்படி வருது மேகத்தினால, மேகம் எப்படி வருது இப்படி யோஜனை பண்ணுறார். என்னப்பா நிறையா படிச்சிருக்கேன்னு சொல்கிறேன், யோசனை பண்ணுறியே, ஆ சரி சரி, கடல்லேருந்து தீர்த்தத்தை மொண்டு கொண்டு வருது, ஓ கொண்டு வருது சரி, அப்புறம் அது யார் நிறுத்துறது, இந்த மலைகள் தான் நிறுத்துறது, பெய்விக்கிறது யார், மரங்கள் தான். இதில் எங்கே இந்திரன் வந்தான், வருணன் வந்தான், தேவேந்திரன் வந்தான், வாயு எங்கே வந்தான், என்னடா இப்படி சொல்லிட்ட, நீர் தான் சொன்னீர் மேகம் மொண்டு தண்ணி எடுத்துன்னு வருது. ஆமாம்
ஆழிமடைக்கன்னால பாத்தோம் வாசம்தான். முண்டு முகந்து முகன் முகந்து குடார்த்தேதின்னு கொண்டு வந்துருத்து. தடுக்கிறது யாரு? மலைகள் தான் தடுக்கிறது. அப்படிங்கச்சே பின்ன யாருக்கு பூஜை பண்ணணும்? என்னடா யதார்த்தமா இப்படிலாம் கேட்டு என்ன படுத்துறையே. இருந்தாலும் அந்தர்கதமாக தேவதைகள்லாம் உள்ளார். அந்த தேவதைகளுக்கு அந்த தேவதைகளுக்கெல்லாம் நம்ம ஆராதனை பண்ணாதான் அவெல்லாம் நமக்கு செல்வ செழிப்பை தருவார். அப்படியா? அவளுக்கு அந்தர்யாமியாரு? நான் அவளை மெத்த படிப்பெல்லாம் படிக்கல, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். நான் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான் போனேன், அது என்ன ஹையர் ஸ்டாண்டி, அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் போனால் தான் அந்த ஞானம் வரும். அதெல்லாம் நான் போலடை. மாடு மேய்க்கிறதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் போதுன்னு சொல்லிவிட்டேன். அதெல்லாம் உனக்கு தெரியாதண்ணா. மண்ணும் அனைத்துருவாய், எல்லா உயிர்களுக்கும் உறவு நான் ஒருவனே, அதனால எனக்கு பூஜை பண்ணால் போதுன்ட்டான். முதல்ல என்ன சொன்னால் அந்த மலையை பூஜை பண்ணுங்கன்னா மலையை நினச்சின்னு இருக்கா. கடைசியில் அந்த மலையே நான் தான், மலையே நான் தான், எனக்கு பூஜை பண்ணுங்கோ அப்படின்ட்டான். நேராக உட்காந்துட்டான். கோபர்கள்லாம் சொன்னதை செய்பவர்கள், கிளிப்பிள்ளைகள். எதை சொன்னாலும் கேட்பா, யார் சொன்னாலும் கேட்பா. அதுவும் நன் அவன் ஏற்கனவே சொல்லிட்டான், என் குழந்தை எதை சொன்னாலும் எழுத்து பேசாதங்கோ எழுத்து பேசாதங்கோன்னு சொல்லி வச்சுருக்கான் நந்தகோபன். இப்போ வேறு வழியே இல்லை, நந்தகோபனாலையும் ஒன்றும் பண்ண முடியல. பஞ்சாயத்து ஒருத்தரையே முடிஞ்சு போயிருத்து ஆச்சு, பூஜை ஆரம்பி ஆரம்பித்தாச்சு. ரொம்ப கோலாகலமாக உற்சவம் நடந்துட்டுருக்கு. கோலாட்டம் என்ன, கழியாட்டம் என்ன, இதே ரீதியிலே நடந்துட்டுருக்கு. ஏய் என்னடா அது பூஜையா, இது என்னடா இது, எங்கள் ஏன்னா அபச்சாரமாக போகிறது. அதெல்லாம் ஒரு அபச்சாரமும் இல்லை. என்ன கூத்துறீங்கோ, எல்லாம் கூத்துறீங்கோ, குறவை கூத்து ஆடுறதுங்க எல்லாம் உட்காந்துட்டு ஒரே கூத்து. பிரசாதம்லாம் தரிசமிக்கணும் அதுக்குன்னு வாத்தியார் சுவாமி எழுதிருக்கேர். அப்படியா, எங்கே எழுதிருக்கேர் அப்படின்னா தோ வாசலில் இருக்கேர். அங்கேயிருந்து வந்தால் அவனோட கூத்து அடிக்க ஆரம்பிச்சிடான் கிருஷ்ணன். உடனே அவரோட பாட்டு பாடி கூத்து அடிக்கிறான்னு உட்காந்துட்டு அவரோட இதெல்லாம் கீழே வருது. ஐயோ என்னால் முடியலையே, என் வயசாக இருந்து என்னை விட்டுடேன், அதெல்லாம் முடியாது சுவாமி, நீ சாப்பிட்டதெல்லாம் ஜெரிக்க வேண்டாமல், உடம்பு இலைக்க வேண்டாமா, உட்காந்து உட்காந்து இப்படி ஊதி போயிட்டீர், வாரம் என்னோட ஆடும் அப்படின்னு ஜம்முன்னு ஜல் ஜல்னு ஆடின்னு இருக்கானா என் கிருஷ்ணன். அப்படி ஒய்யாரமா இத்தனை கூத்தையும் மேலேருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். யாரு? நாரதன். கிடுகிடும் போகிறான் நேரம். இந்திரா இந்திரா, உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? என்ன செய்தி? ஆயர்கள்லாம் போய் பூஜை போற போடுறா. ஆமாம்மா தெரியும் தெரியும், ஏற்கனவே வரணும் வந்து சொல்லிட்டேன். அவன் முடிக்கட்டும், நான் பழ பெய்கிறேன், அதெல்லாம் என்ன எனக்கு தெரியும், என் காரியம்லாம் எனக்கு தெரியும், எனக்கு யாரும் ஞாபகப்படுத்த வேண்டாம். அட முட்டாளே, என்ன சுவாமி என் காரியத்தை சொன்ன, என்ன முட்டாளேன்னு வெயிறு, என்ன பண்ணுறேன் பாரும், என்ன என்ன பண்ணுறது இருக்கட்டும், முதல்ல உன் சீட் இருக்கா பார்த்துக்கோ. ஐயோ என் சீட்டா, எல்லாருக்கும் சீட்டுன்னா முதல்ல பயம் வந்துடும், அப்புறம் தான் மற்றதெல்லாம். யார் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, எல்லாருக்கும் சீட்டு தான் முக்கியம். முதல்ல போனவொடனே என் சீட்டு, பத்து நாள் உபாசன்யாசத்துக்கு வந்தோமோ ரெண்டு நாள் வந்தவொடனே அந்த சீட்டு நம்ம சீட்டாகிடுது, அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுறது, மாத்தி அந்த மாதிரி நாங்கள் உட்காந்தாலும் சரிப்பட்டு வராது. அதான் இந்த மாதிரி அவ்வளவுக்கு அந்த சீட்டு. என்னடா ஏன் இப்படி சொல்றேன், என்ன ஆச்சு அங்கே அப்படின்னு கீழே கொஞ்சம் குனிஞ்சு தான் பாரு அப்படிங்கிறேன். கீழே குனிஞ்சு பார்க்குறான், ஒரே கோபம் அவனுக்கு தாங்க முடியல. என்ன என்னாச்சு, ஏன் இப்படி கோபம் வருது உனக்கு? அங்கே பாரு, எவனோ ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கா, அவனுக்கு ஏதோ பூஜை பண்ணுறாளே, கொண்டு வந்ததுலாம் அவனுக்கு தலசமிச்சுட்டு இருக்காளே, அப்போ எனக்கு எப்போ தருவான், நான் எப்போ சாப்பிட்றது? அதை தாண்டா முட்டால் உனக்கு உபதேசம் பண்ணுறேன், போய் என்னன்னு கேளு. என்றைக்குமே ரெண்டு பண்ணுறது தான் நம்ம நாரதரோட வேலை, எதாக இருந்தாலும் ரெண்டு பண்ணி பண்ணும், அப்புறம் தான் எல்லாருக்கும் புரியும் அது ஏன் ரெண்டு பண்ணாருங்கிறத. நேராக வந்தான் கிடுகிடுன்னு. இங்கே யார் தலைவர் அப்படின்னா பலராமன். எப்படி என்னது, யார் தலைவரா, யார் அது கேட்கறது? நான் இந்திரன், எல்லா தேவதைகளுக்கும் அதிபதி நான். அப்படி அப்படியா, சரி வாரும், உமக்கு என்ன வேணும்? இந்த பூஜை எனக்கு வேணும். அதெல்லாம் முடியாது, இவன் தான் என் தம்பி தான் இந்திரன், நான் தான் சகலத்துக்கும் பொறுப்பானவன், நான் தான் இங்கே பண்ணி வைக்கிற வாத்தியார், என்ன வேணும், இதில் என்ன கிரமத்தில் என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லும் அப்படிங்கிறார். பண்ணதே அபத்தம், இவனுக்கு பூஜை பண்ணக்கூடாது அப்படிங்கிறானா, உன்னால் ஆனத்தை பார்த்துக்கோ. ஐயோ சின்ன பசங்கள்லாம் சேர்ந்துட்டு அப்படி தான் கூத்தடிக்கும், இங்கே யாரும் வாத்தியாரா இல்லையா, வாத்தியார் பக்கம் போனானோ தர்மடி விழுவோம், இந்த பக்கம் திரும்பு வாத்தியார் ஒன்றுமே சொல்ல முடியல. ஐயோ அவனே வந்துட்டானே, இந்த பக்கம் நந்தகோபன், ஏண்டா பொல்லாப்பு சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேங்களே அப்படிங்கிறாரா. ஓ நந்தகோபரா இருக்கீரா, ஏய் இந்த பக்கம் நோ என்ட்ரி, இந்த பக்கம் வராத, அங்கேயே நில்லு, கூட்டத்துள்ள மிங்கிலே ஆகப்படாது, தனியாக நில்லு அப்படிங்கிறானா. இந்திரனுக்கு ரொம்ப அவமானமாக போடுது, இத்தனோட பையன் கரகரன்னு கருப்பாக இருக்கான், இவனுக்கு இருக்க கொழுப்பாக பாரு, ஒரு மனுஷன், நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிறான்.
என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படிங்கிறா. பேய் மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. அப்படியே உடனே ஒரு சமயம் இப்படி பார்க்கறான் வருணனை, கொண்டுவது கொட்டுறான், அந்த பக்கம் வாயுதேவனை பார்க்கறான், அப்படி பலந்துண்டு அடிக்கிறது. இந்த பக்கம் இடி மின்னல் ஓச கட 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 அடிக்கிறது. பிரளயம், மகா பிரளயம் மாதிரி அங்க கொட்டுறதான், மழை கொட்டுறதான். எல்லாம் குழுகுழு குழு குழு குழுகு நடக்குது. குன்றமெடுத்து மழை தடுத்து ஆனிரை காத்த அப்படி எம்பெருமான் என்ன பண்றான், ஆத்தான ஆனிரையும் பின்னாடி நின்று இருக்கு, எல்லாம் ஓடி வந்துருத்தான் கிருஷ்ணன் பக்கத்துல. திரும்பி பலராமன் ஒரு பார்வை பார்க்கிறான் எம்பெருமான் கிருஷ்ணன், தன்னோட கலப்பை எடுத்து அப்படியே மலையை சொத்தி ஒரு வளவு எடுக்கிறான். அப்பேற்பட்டதான கலப்பையான் அது ஆணிவேர் வரை சென்று விடுமான் அந்த கலப்பையோட ஸ்திதி. அப்படி அடியில் போய் பேத்துருது கிருஷ்ணன் பார்க்குறான். இந்த தூக்கணுமே அப்படி கையை தூக்கி உள்ள விடுறான், வேண்டான்னா நான் தூக்கி வைக்கிறேன். நான் தூக்கிக்கிட்டுமா பலராமன் கேட்குறான், நான் வேணா தூக்கிக்கிட்டுமாடா, உன் கை வலிக்குண்டா, அதெல்லாம் வேண்டாம் நீ தூக்கு அப்படிங்கிறான். அவன் அப்படி கை பலராமன் அப்படின் கையை உள்ள விட்டு அப்படி எடுத்து மலையை தூக்கிட்டான். அப்படி ஒத்த சுண்டு வரல நடுவில் கொடுத்தானாம் எம்பெருமான். அப்படியே எல்லாம் குன்றமெடுத்து மழை தடுத்து அடியாரோடும் ஒன்றி நின்ற சடகோபன் உரை செயல். இத தியானம் பண்ணாலே போதுமாம், மோட்சார்த்தம் தானே அனுவர்த்திக்கும் என்பதாக பெரியாரோட பெரியவாளோட வாக்கு. இந்த ரீதியில வசத்தியான இந்த 33 கோடி தேவர்களுக்கும் முன்னாடி எம்பெருமான் என்ன பண்றான், இப்ப ஏற்பட்ட சிதியே பண்ணானாம். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் இவளா, அந்த செற்றாருக்கு வெப்பம் கொடுக்குறானாம். அவனுக்கு வந்து கர்வம் வந்துருத்து இந்திரனுக்கு, அதனால இந்திர கர்வ பங்கம் பண்ணுறான் எம்பெருமான். 7 நாள் மழை பெஞ்சது, மழை பெஞ்சும் பிரயோஜனம் இல்லை, ஏன் ஒன்றுமே நடக்கலை, இத்தனை பேர் நனைஞ்சாலே என்னாச்சு அப்படின்னா, அப்படி திரும்பி பலராமன் ஒரு பார்வை பார்த்தானே, நீ இருக்கச்சே இவெல்லாம் குள்ளூரில் நடங்கிறது, அது ஏன், ஆதிசேஷன் 1000 தலை விட்டாலே உஷ்ணந்தான் வாயிலேருந்து, நேராக ஹீட்டர் ரெடி ஹீட்டர் அங்கே இருக்கு. கேப்ரால வந்தவொன்னே முதல்ல ஹீட்டர் எங்கே இருக்குன்னு தான் கேட்டது. அந்த மாதிரி இது ஹீட்டர் எங்கே இருக்கு ஹீட்டர் அப்படி திரும்பி பார்க்குற பலராமனை. உடனே பலராமன் என்ன பண்ணா, அப்படி அந்தர்கதமாக பின்னாடி நின்று ஆதிசேஷனாக குடையெடுத்தானாம். அப்படியே மழை மலைக்கு மேலே அப்படி ஆதிசேஷன் குடையெடுத்து மழையும் தடுத்தானா, ஏன்னா எம்பெருமான் தூக்கின்னு இருக்க மலையாச்சே அதை வசத்தியாச்சே, அவன் கையில் இருக்க அத்தனை வஸ்துக்களும் அவனுக்கு வசதி ஆதிசேஷனுக்கு, அவனோட இருக்கிற அத்தனை வசதிகளும் அவ்வளோ வசதியாக அப்படி மேலே போய் கொடை பிடிச்சான். மழையெல்லாம் சுத்தமாக இல்லாமல் போடுத்து, டென்ட்டு கொட்டாற மாதிரி ஆகிடுது, சுத்தமாக உள்ள கத 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 கதை, அவனோட மூச்சே போதும் கத 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 கதன்னு இருக்கு, ரொம்ப எல்லாம் சௌக்கியமாக இருந்துட்டுருக்கான். பலராமன் யோசனை பண்ணுறான் அப்போ தான், ஐயோ இவ்வளோ காரியம் பண்ணுறோமே, எம்பெருமானுக்கு யார் தலசு மிக்கிறது, சாப்பிட வேண்டாமா எம்பெருமான், திருவாராதனை பண்ண வேண்டாமா அப்படிங்கிற மனசில் தியானம் பண்ணுறான். உடனே வட்டில் எடுக்கிறான், ஆராதனை பண்ணுறான் எம்பெருமானுக்கு. அப்படி வைகுண்டேது பரயலோகேன்னு சங்கு சக்கர கதாதாரியாக அவனுக்கு மட்டும் காட்சி கொடுத்துட்டுருக்கான் எம்பெருமான். அவனுக்கு உட்காந்து திருவாராதனம் பண்ணுறான், அப்படி திருவனந்து ஆழ்வான். ஆராதனை பண்ணவுடனே வயிறு நிறைந்துடுத்தான். இப்படி ஏற்கனவே இந்த துர்வாசர்ட்டேருந்து ரஷணம் பண்ணாரோன்னு அந்த ஸ்திதியில் வயிறு ரொம்ப போயிடுது. எம்பெருமான் வயிறு ரொம்ப இருந்ததுனால யாருக்கும் பசியே இல்லை. எம்பெருமான் ஒத்த கையில் இதை எடுத்தானோண்ணா, அதுக்கப்புறம் அமுதம் என்னும் மழையை பெய்தானாம். அது என்ன அமுதம் என்னும் மழைனா, இந்த பக்கம் புல்லாங்குழல் எடுத்துன்னா, ஒரு கையில் இவ்வளோ காரியம் பண்ணியாச்சு, இன்னொரு கையில் பாருங்க எல்லா இடத்துலையும் புல்லாங்குழல் இருக்கும் பாருங்க, அந்த புல்லாங்குழல்னால கானம் வாசிச்சானாம். இதுக்கும் ஒரு கதை உண்டு, நடுவில் வரும் சொல்கிறேன்னா. அந்த புல்லாங்குழலை வாசித்தவொடனே எல்லாருக்கும் மனசு திருப்தியாக போயிடுது, அப்படியே லயிச்சு இருக்கா எம்பெருமான்ட்ட. அதனால ஒரு வாரம் போனதே யாருக்கும் தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபயர் இன்ஜினை கொண்டு வந்து தண்ணியெல்லாம் அரிச்சாச்சு. என்ன பண்ணுறது, டேங்கு தீந்து போடுத்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது பார்த்தான், வருண என்னால் இதுக்கு மேலே முடியாது, பூச்சி அரைக்கிறது எனக்கு, ஒரு வாரமாக ஜலத்தை கொண்டு வந்து அந்த பக்கம் வாயுவை திரும்பி பார்க்கணும், நீர் வேற, அவன் மொல்றது தான் அவன் காரியம், அதை சுமந்துன்னு வந்து ஏன் காரியம், என்ன விட்டுவிடும் சாமி, என்னால் இனிமேல் ஒன்றும் முடியாது, என்ன இப்படி எல்லாரும் பயந்து ஓட்டேன்லாம் பார்த்தானா, யாரும் இந்த இதை தவிர 7 தேவதைகள் இருப்பாலே, நவக்கிரக தேவதைகள் உண்டாச்சே அப்படிங்கிறானா, அப்படியா யாருமே இல்லையே, பின்னாடி திரும்பி பாரு அப்படிங்கிறான். பின்னாடி திரும்பி பார்த்தா இந்திரன் தான் இருக்கான், யாரும் இல்லையா, ஒரு கூட்டம் வந்தது, வரச்சே ஒரு கூட்டம் வந்தது. இன்னைக்கு 7வது நாள், 2 பேர் பதில் சொல்றதுக்கு வந்து பதில் சொல்லிட்டு கணப்பிட்டான், அவ்வளோதான் சரியா போச்சு. திரும்பி பார்க்குறான், ஒருத்தனைங்கானே இந்த பக்கம் யாருங்கிறது அதோகதி,
நேர சாஷ்டாங்கம் எம்பெருமான் திருவடி வாதத்தை போய் பொத்தனு கிழவுந்தானாம். ஏதோ அவசாரப்பட்டேன் தெரியுது, என்னை காப்பாத்துங்கிறானாம். எம்பெருமான் சங்கு சக்கர கதாதாரனா அங்க காட்சி தரானாம். நான் தாண்டா நாராயணன், நீ என்கிட்டயே லீலா பண்றியா அப்படின்னு உடனே அப்பயே நம்ம நான் என்ன பண்றோம், நம்ம திருப்பாவாப்பா இல்லை இருந்திருந்தான்னா கொஞ்சம் புத்தி வந்திருக்கும். அவர் உன்னை அறுத்தித்து வந்தோம் பரைதரகியாகனு அந்த திருவடி பாதத்தை பிடிச்சிட்டு இருக்கலாம். அந்த ஞானம் அப்போ கிடையாது, ஏன்னா இந்த திருப்பாவை அன்னைக்கு இல்லை. அதனால எம்பெருமான் காட்சி கொடுத்தவொடனே தெரியாமல் பண்ணிட்டேன், நம்ம மன்னிச்சுடுவோம்னா உடனே அந்த எம்பெருமானுக்கு அங்கே கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி அப்படி கிருஷ்ணனை 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தொழிலாய் ஏன்னா நந்தகோபன் என்ன பண்ணிட்டு இருந்தான், இத்தனை நாள் அந்த பூஜைங்கிற புனஸ்காரங்கிற ரீதியில கப்பத்தை கட்டின் இருந்தான் அந்த இந்திரனுக்கு, அந்த கப்பத்தை தவிர்த்த கலியே அப்படி உதாரண புருஷனாக வந்தையே அப்படின்னு அப்படி பிரார்த்திக்கிறாளாம். செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தொழிலாய் கிருஷ்ணனை பார்த்து சொல்றாளாம், ரட்சிதா ஜீவலோகசிய அப்படின்னு எல்லா ஜீவனங்களையும் ரஷணம் பண்றதுக்கே எம்பெருமான் பரித்தஜ பரித்ராணாய சாதுவனாம் விநாசாயச துஷ்கதாம்னு எம்பெருமான் அப்படி இவாளை ரஷணம் பண்றதுக்கே சாது சம்ரட்சணத்துக்கே எம்பெருமான் அவதாரம் என்பதாக சொல்றாளாம். சர்வஜனஸ்ய ரட்சிதாக அப்படின்னு ராமன் தன்னை காமிச்சு கொடுக்குறானாம். எல்லார் யார் என் திருவடிகாரத்தை பத்தின்றாலோ அத்தனை பேருக்கும் நான் ரட்சையா இருக்கேன் அப்படின்னு எம்பெருமான் காமிச்சு கொடுக்குறானாம் ராகவன். அந்த ரீதியில ராகவன் இரண்டு காரியங்களையும் பண்ணான். என்ன அப்படின்னா தன்னை அண்டினவர்களையும் ரட்சணம் பண்ணான். அண்டாதவர்களாக இருந்த சாது பரித்ரானாம் என்பதா அந்த ரிஷிகள் கூட்டங்கள்லாம் இருந்தது, ஒரு ரிஷிக்காக கூட்டத்தையே காப்பாத்தினானாம். அந்த ரீதியில ராகவன் ரெண்டு காரியத்தையும் பண்ணான். ராகவன் ரெண்டு காரியத்தையும் பண்ணான்னா எம்பெருமான் கிருஷ்ணன் என்ன பண்றான், எல்லாத்தையும் ரெண்டு பண்ணிட்டு தான் மறு காரியம் பார்ப்பானாம். அந்த ரீதியில செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தொழிலாய் செப்பன்ன மண்முலை செவ்வாய் சிறுமரங்கள் நப்பை நினங்காய் திருவே தொழிலாய் அப்படி இந்த தாயாரோட மென்முலைய சொல்றாலாம். அந்த சன்னியபாகம் எப்படி இருக்குன்னு ஆசுத வசனுக்கு ஊற்றமாக இருக்கிறது. அவர்களை ரட்சணம் பண்ணணும் ரட்சணம் பண்ணணும் ரட்சணம் பண்ணணும் என்ன ஸ்திதியிலேயே அந்த ஹிருதயம் இருக்காம். யோகிகி தியானகம்யம் அவன், ஆனா அத்தனை பேரையும் இவன் யோகத்துக்கு அப்புறம்தான் அவன் தியானத்துல கை கூடி எம்பெருமான் ரட்சணம் பண்ணுவான். அப்படி இல்லை தாயாரது, எல்லோருமே என்னுடைய குழந்தைகள் தான். ராட்சசனா இருந்தாலும் இந்த காகாசுரனா இருந்தாலும் என்ன பண்ணாலும் கால் அப்படி முன்னாடி தள்ளி விட்டு இதோ பாருங்க சரணம் அடைஞ்சு விடுத்தே அது முன்னாடி சேவிச்சுட்டு இருக்கு பாருங்க, ரெண்டு கையை வச்சுன்னு கூப்பிட்டு இருக்கு. என்ன நினைச்சான் சேவிக்க கூட தெரியல சை அந்த போ அப்படிமா பில்லிவிலேசிங்க இப்படிதான் பண்ணுவேன். என்ன அப்படின்னா நம்ம தான் எல்லாம் நமக்கு தான் எல்லாம் ஞானம் உண்டு. நேரம் போய் ஐஷங்கிட்ட போய் மாமா 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 சை த இந்த பக்கம் போ, யாரை பார்த்து மாமா மாமாங்கிற நான் என்ன கொண்டு மாமாவா மச்சானா இந்த பக்கம் தள்ளியில் கைதாடியில் சுவாமி அவன் பெரிய பணக்காரர் வந்திருக்க யான் தான் இருக்கான் அதுக்காக அதுக்காக நான் அவனுக்கு மாமன் ஆகிட்டு முடியுமா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பண்ணியிருக்கான் இல்லை ஆசிரமத்து சிஷ்யர் தான். ஐயோ சொல்லாத வெளியே சொல்லாத மானமே போகிறது, இன்னொரு ஆச்சாரிய பத்தி கூட தெரியாதவன் சிஷியனாக இருக்கானா எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படி தள்ளி நிற்க சொல்லு. அப்புறம் அபச்சாரப்பட்டேன் அபச்சாரப்பட்டேன் தெரியாமல் அவள் கூட இருக்கவாள்லாம் அப்படி சொல்லி ஐஷங்கிட்டெல்லாம் அப்படி இப்போ அப்படிலாம் பேசக்கூடாது தடத டப்புன்னு போய் இங்கே வாரம் சேவியும் முதல்ல அக்ஷத தட்டை எடுத்துக்கும் பழத்தெல்லாம் வையும் அப்படி எல்லாம் சொல்லி ஒரு சூக்தி ஒன்று சூத்தம் ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லி சொல்ல சொல்லி இவாலாம் சொல்லி கொடுக்குறான் எல்லாத்தையும். அவருக்கு ஒன்றும் தெரியாது, இவா தான் சொல்லுவா தட்டை எடுத்தவனே இவாலாம் சொல்ல. அப்படி சொன்ன உடனே எம்பெருமான்ட்ட அப்படி ஐஷிங்க திருவடி வார்த்தை சமர்ப்பிச்சு சேவிங்கோ சேவிக்க சொல்லி இல்லை அவனுக்கு தெரியல பத்ததி சுத்தமாக தெரியல பாவம் இங்கேயே விதேசத்துலேயே இருந்துட்டேர் ஆச்சாரியர் மேலே ரொம்ப பக்தி ஜாஸ்தி. ஓஹோ அப்படியா சரி சரி இவ்வளோ பக்தி இருக்கக்கூடாது அதுக்கு மாமா கூப்பிட்ற லெவலில் அப்படின்னு எவ்வளோ எப்படி செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் அவளோட அந்த அறியாமையை போக்கி அதுக்கப்புறம்
குளிர்ச்சியும் கொடுப்பாளாம். அதான் திங்கள் திருமுகத்து, அந்த திருமுகம் எப்படிக்கு லக்ஷ்மி நரசிம்மனை தியானம் பண்றார். வேற எப்படி இருக்கும், ஒரு கண்ணு எப்படி இருந்தது பிரகலாதாழ்வனுக்கா, முதல்ல குளிர்ச்சியா இருந்தது. முதல்ல இதை தான் நம்ம சொல்லணும், முதல்ல எம்பெருமான் பிரகலாதாழ்வனுக்கா குளிர்ச்சியா இருந்தது. ஏன்னா இவனோட சம்ரட்சணத்துக்காக தான் அவனை மதம் பண்ணான். அவனை மதம் பண்ணி இவனை சம்ரட்சணம் பண்ணல. என் குழந்தைய காப்பாத்தனும் சாது பரித்ராணம், அதுதான் முதல்ல. சாது பரித்ராணம் தான் முதல்ல. விநாசாயத்த துஷ்கதாம் அடுத்தது. ஏன் விநாசாயத்த துஷ்கதாம் பண்ணி சாது பரித்ராணம் பண்ணல எம்பெருமான்? இவன் நன்னா என்ன உபாசனை பண்றான், என் குழந்தை என் குழந்தை என் குழந்தைன்னு. அது மாதிரி ஆயிஷங்கிறப்ப வந்து ஓ அப்படியா சரி போனா போறது இருந்து இன்னைக்கு சீபாதித்தம் எல்லாத்தையும் சேர்த்துன்னு போகும், அப்போ நிறைய நல்ல புத்தி கிடைக்கும் அப்படின்னு சாச்சாச்சா. அந்த மாதிரி என்ன பண்ண, செப்பன்னவன் மொழை செவ்வாய் சிறுமரங்கள் நப்பின்ன நங்காய் திருவே தொழிலாய். இந்த ஐசிங்கர் சொன்னோம்னா அடுத்த ஐசிங்கர் ஞாபகம் வர்றார், முக்கூர் ஐசிங்கர். செப்பன்னவன் மொழை செவ்வாய் சிறுமரங்கள், அந்த மென் மொழை எப்படி இருக்குன்னா மலை இரண்டு மலை முகடுகள் மாதிரி இருக்கான். இல்லை இரண்டு மலை முகடுகளுக்கு நடுவில் எம்பெருமான் அப்படி பந்தாறுகளிலும் என் மைத்துனன் பேர்பாடுன்னு அப்படி போய் அந்த பந்து விளையாண்டதுனால மாட்டின்றவன் இன்னும் எழுந்துக்கலை. இதான் சரி, பந்து விளையாண்டதில் மாட்டின்றவன் இன்னும் எழுந்துக்கலை. இந்த ரெண்டு சன்னிபாகத்து நடுவில் மாட்டின்னு விட்டான், மூச்சு விட திணறின்னு இருக்கான் எம்பெருமான். என்ன அப்படின்னா, என்னடியாது செய்யார் என்னடியாது செய்யார் என்னடியாது செய்யார்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா திரும்பி பார்த்து என்னையா சிக்ஷணம் பண்ணணும்னு எழுந்தேனா சேதி அப்படிங்கிறாராம் இவர். அதனால அப்படியே அணைச்சுன்னு இருக்கா. ஏன்னா நீலையோனா சீதேவியா இருந்தா கூட பக்கத்துல இருந்து சொல்லுவா, பூதேவியா இருந்தா அந்த பக்கம் இருந்து சொல்லுவா, நீலை இல்லையா அப்படி. யா பலாக்கிருத்த புங்கே அப்படி வாரி அணைச்சு அப்படி சன்னியபாகத்துல நெருக்கின்னு மூச்சு விட முடியாம தவிக்கிறானா. இல்ல இல்ல என்னடியார் அது செய்யார் என்னடியா அது செய்யா அழாத ஒரே சொல்லிட்டு இருக்கானா எம்பெருமான். செப்பன்னவன் மொழை செவ்வாய் சிறுமரங்கள், அப்படி இரண்டு மலைகளுக்கு நடுவில் மாட்டின்றி எம்பெருமான் திரு திருன்னு மொழிக்கிறான்னு ஆச்சாரியன் சாதிப்பார். அந்த ரீதியில் கன்றினுக்கும் சேதா கனிந்திரங்கள் போல் எனக்கு என்று எங்குவாய் பராபரமேன்னு தாய்மானவர் கூட சொல்கிறார். எப்படி சொல்கிறார்னா பராபரமேன்னு சொல்கிறார் அவர். அவர் யாரை வேணால் சொல்லட்டும், பராபரமேனா ஒத்தந்தான், பரமேகம் பரம் ஏகம் தான், பராபரமே பரமேகம், அதில் எல்லா சந்தேகமும் கிடையாது. யாராக இருந்தால் என்ன பரமேகம் தான். கண்டினுக்கு சேதா கனிந்திரங்கள், கனைத்தலங்கட்டிறமை கன்று கிழங்கி, அதான் தயார் போட்டிருக்கா. கன்றுகளுக்காக இறங்க வேண்டும், எந்த கன்றுகள், இந்த சேதனர்களான கன்றுகளுக்கெல்லாம் இறங்க வேணுமோ அப்படி காமிச்சு கொடுக்குறாளாம். அப்படி ஊக்கமும் தட்டோலையும் தந்து உண்மனால் நீ இப்போதே எம்மை நீராட்டேலோரும் பாவாய். ஊக்கமும் தட்டொலியும் தந்துன் மணாலனை எம்பெருமான் இந்த ஸ்தன்யத்திலேருந்து விடுபட்டுட்டான். அப்படி எம்பெருமானோட திருமுக மண்டலம் அப்படி சேவையார் தான் தேஜஸ்வி பூயாசம்னு அப்படி சுப்பிரசன்னோங்கிற மாதிரி அப்படி அப்படியே ஆசிரத வசலனுக்கு அப்படி தேஜஸ்வியாக நிற்கிறான் எம்பெருமான். இப்படி சங்கு சக்கர கதாதரனாக காமிச்சு கொடுக்குற தாயார், தோபார் வந்துட்டான், இனிமே உங்கள் ரட்சணந்தான், இவனுக்கு வேற காரியம் கிடையாது, ஏற்கனவே அவனுக்கு பாடம் புகிட்டுட்டேன் என்பதாக அப்படி காமிச்சு கொடுக்குறாள் தாயார் நீலை. ஊக்கமும் தட்டோலும் என் தந்து உண்மனாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரொம்பவாய். அம்மாடி இப்பேற்பட்டதான ஒரு ஸ்திதியில் சேர்த்தியில் உங்களை சேவிச்சோமே, அந்த பாக்கியம் எங்களுக்கு அகோ பாக்கியம், அதனை முன்னிட்டு எங்களுக்கு நல்வழி காட்டு தாயேன்னு பிரார்த்திச்சுக்கிறாளாம். இப்போதே எம்மை நீராட்டேலோ ரொம்பவாய். ஆர்த்த பிரபத்தியே இந்த பாசுரத்தின் மூலமாக பிரார்த்திக்கிறாளாம், காமிச்சு கொடுக்குறார் தாயார் கோதாநாச்சியார். அப்படி விரதம் விரதம் விரதம்னு காத்தியாயினி விரதம் காத்தியாயினி விரதம்னு இருந்தோமே, அது காத்தியாயினிக்காக இருந்த விரதம் இல்லை, அது ஒரு மாடல். மாடல்ஸ்குள்ள போயிட்டு படிக்கிறோமோ நான் கடைசியில் என்ன பண்ணோம், அந்த ஸ்கூல்லையே ஞாபகம் இருக்கோமா, அந்த நல்ல வசதியான ஸ்திதிக்கு வந்தா ஓ அந்த ஸ்கூல்ல படிச்சான் அந்த ஸ்கூல்ல படிச்சான்னு சொல்றாங்கண்ணா. அந்த மாதிரி இது ஒரு விரதம், சாதாரண ஒரு நெறிமுறையில காமிச்சு இதே மாதிரி பெரிய பத்ததியிலையும் பண்ணலாம். வசத்தியா எம்பெருமான் திருவடி வாரத்துலையும் இப்பதான் புஷ்பயாகம் எல்லாம் பண்றோம் வித விதமா. இதெல்லாம் முதல்ல பெருமாள் கிடையாது, புஷ்பயாகம் எல்லாம் முதல்ல ஆரம்பத்துக்கு கிடையவே கிடையாது, இப்பதான் கொண்டாடின்னு இருக்கோம்.
அது மாதிரி அதெல்லாம் அங்கேருந்து வந்தது தான். ஏன்னா அது அதுங்களுக்கெல்லாம் அப்போதான் மனசு குளிர்ச்சியாகும். ஏன்னா எம்பெருமானுக்கு தீர்த்த மாட்டினாதான் நீராட்டேலோ ரொம்பவாய் தாயார் அங்கே நீராட்டத்தை தான் கொடுத்துருக்கான். அப்படி நீராட்டம் தான் எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் தான். திருமஞ்சன அபிஷேக பிரியன் இவன் எம்பெருமான். அது எவ்வளோ திருமஞ்சனம் பண்ணாலும் நன்னா சௌக்கியமும் அனுபவிப்பானாம், மலம் குளிர்ந்து இருப்பானாம். அப்பேற்பட்டதான எம்பெருமான் எம்மை நீராட்டு. நீ நீராடினா போராது, எங்களை நீராட்டு. போய் குளிக்கிறதுக்கான இல்லை இல்லை இல்லை, எங்களை இந்த சம்சார பந்தத்திலேந்து விடுவித்து எங்களுக்கு வசதியான அந்த வழியை காண்பி என்பதாக விரஜா நதியில் தீத்தாமாடி நாங்கள் போக வேண்டும் என்பதாக காமிச்சு கொடுக்குறாளாம். ஆர்த்த பிரபத்தி பிரபத்தி பலிக்குமா பலிக்குமா பலிக்குமான்னு தருகிகால்கிட்டெல்லாம் கூட ஒரு சந்தேகம் உண்டு. பெரிவாளாக இருப்பா, பெரிவாளாக இருக்கச்சே கூட அவள் சொல்வார், என்ன எவ்வளோ பரிசிரமப்பட்டு பக்தி யோகம் என்ன, ஞான யோகம் என்ன, கர்மயோகம் பண்ண என்ன, அப்படி அனுசந்தானம் பண்ணி ஜெயித்தவனுக்கு கொடுக்கும் மோட்ச பதவியை இன்னைக்கு ஆச்சாரியன் காமிச்சு கொடுக்குறாங்கிறதுனால கொடுக்க முடியுமா கொடுக்கலாமா என்கிற கேள்வியெல்லாம் அவளிடெல்லாம் உண்டு. நமக்கு தார்க்கிகள் சம்பந்தம் வேண்டாம், நல்ல தார்க்கிகளாக இருந்தால் சேர்ந்துப்போம். இந்த மாதிரி கேள்வி கேட்குறா இருந்தால் நம்ம போய் நிற்க வேண்டாம் நமக்கு. ஏன்னா அவள் மெத்த படிச்சது அவளோடு இருக்கட்டும், நமக்கு தேவையில்லை. காஞ்சிபுரத்தில் கோழியாளன் சுவாமின்னு எழுதியிருந்தார், பெரிய மகா தபஸ்வி, சந்நியஸ்தா ஆசை வந்து ஏற்கனவே விருத்தரா தான் இருந்தார். கிரகஸ்தாசிரமத்திலையும் சுவாமி தேசிகன் மாதிரி அந்த ரீதியில் சந்நியஸ்தாசிரமம் ஏற்றுண்டு வந்துட்டேர். பிள்ளை இல்லை, பிள்ளை பரமிச்சுட்டான். கொஞ்ச நாளில் பொம்நாட்டி மட்டும்தான் இருக்கா, ஆத்து மாட்டு பொண்ணு தான் இருக்கா, வேறு யாரும் இல்லை. அவர் ஆம்டையாலும் இல்லை, அங்கே கூட ரட்சணம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. எந்த விதமான அர்த்தமும் இல்லை ஆற்றுல, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதையும் சேர்த்து வைக்கல, சுவாமியும் எதையும் சேர்த்து வைக்கல. அவர் ஏற்கனவே விரக்தி நேத்திரம் தான், அதில் எல்லோரும் சந்தேகமும் இல்லை. குமாரர் இளம் வயசுலேயே பரம வச்சுட்டார், அதனால் அந்த இடத்துல அர்த்தம் சேர்த்துக்கிறதுக்கான ஒரு வசதி இல்லாமல் போயிடுது. என்ன பண்ணுற, சர்வை பண்ணியாகணுமே, வாழ்ந்தாக வேண்டுமே என்பதற்காக எல்லாரும் என்ன பண்ணுறாலாம், இல்லை எங்கள் ஆச்சாரியன் வசதியான சுவாமியாக எழுதியிருந்தவர், நாங்கள் ஆளுக்கு கொஞ்ச நாள் கொஞ்சம் கொஞ்சமாக திரவியங்கள்லாம் கொடுத்துக்குறோம் அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, இப்போ ஏற்பட்டுதான கொடுத்தல் இடத்துல வாக்குப்பட்டிருக்கேன்னா இதுவே ஜென்ம ஜென்மாந்திரத்தில் கிடைச்ச புண்ணியம், அப்பேற்பட்டனா யார்கிட்டேருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. எனக்கு அப்புறம் குணங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் சொல்லுவேன், அடுத்த வாரத்தில் போய் சாப்பிடக்கூடாதுன்னு. பராண்ணம், அவள் பராண்ணம், அந்த சுவாமி பராண்ணம், அந்த சுவாமி பராண்ணம் அப்படின்னா என்ன, தன்னுடைய உறவுக்காராலாக இருந்தாலும் சிஷ்டுவாக இருந்தால் ஒழிய சாப்பிட மாட்டான், அந்த இடத்துல கை நினைக்க மாட்டான். அதே மாதிரி பெரிய மகானுபாவராக இருந்தால் அவத்தில் போய் சாப்பிடுவாள், அது வழக்கம் உண்டு. பெரிய ஆச்சார இதில் அனுஷ்டானத்தில் ரொம்ப இதுவாக இருக்கிறாத்த நான் பிற்காலத்தில் என்னாச்சுன்னா சொந்தக்காரத்தில் மட்டும் சாப்பிட்றதுங்கிற ஒரு வழக்கம் வச்சுருந்தான் நிறையா பேராத்தில். அப்படிலாம் இல்லை கணக்கு, யார் சிஷ்டுவாகிருந்து நன்னா அனுஷ்டானங்களை கடைபிடிக்கக்கூடியவரோ அவாத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தா, அவள் தான் பராணக்காரன். அப்படி தான் வேறு இடத்துல சாப்பிட மாட்டாள், இந்த மாதிரி வசதியாக இருக்கிற இடத்துலாம் சாப்பிட்டுட்டு இருந்தா. அந்த மாதிரி அந்த காலத்துலலாம் அவள் என்ன சொன்னானா, இந்த மாதிரி சாப்பிட்டேன்னா எனக்கு அப்புறம் வேறு புத்தி வந்துருத்துனா, எப்போ ஏற்பட்ட ஆச்சாரியன் ஜெகதாச்சாரன் ஏழுருக்கார், நான் வந்து எல்லாத்துலேயும் பத்து பார்த்து தேய்க்கிறேன். நம்மளாம் தான் யோஜனை பண்ணுவோமா, கொண்டு வந்து வைங்கோன்றோம், கொல்லையில் கொண்டு வந்து வைங்கோ, வாசகத்தை சாத்திப்போம், பார்த்துக்கலாம். நம்மளாம் தான் பத்து பாத்திரம் தேய்க்கிறேன், எனக்கு அதான் தெரியும், அதுக்கு உண்டான சாப்பாடை கொடுப்போம், நான் சாப்பிட்றேன். உழைச்சி நான் ஏதோ ஒரு வியாஜ்யம், அந்த வியாஜ்யத்துக்கு வந்தான உணவு அது எனக்கு தோஷத்தில் ஒட்டாது, வெறும் வாங்கி சாத்தினா குணதோஷ பூர்த்தி உண்டு என்பதாக. ரொம்ப கஷ்டமாக போச்சு எல்லாருக்கும், ஏன்னா வேலை கொடுக்கணும்னா அப்பேற்பட்ட சுவாமியோட மாட்டு பொண்ணு வேலை வாங்குறதுன்னா சாதாரண வேலையா, பத்து பாத்திரம் தேய்க்கிறேங்கிறா அவள் போய், அவளை என்ன பண்ணுறது பெருக்கிறேங்கிறான், ஒன்றும் புரியல, வேறு எதுவும் தெரியல, வெறும் உட்காந்து சாப்பிட்றீங்கன்னா எத்தனை நாள் சாப்பிட்டுருக்குறது, வேண்டாம், எத்தனை நாள் நீங்கள்லாம் போடுவீங்க, என்றைக்காக ஒரு நாள் யாராவது சொன்னீங்கன்னா எனக்கு ரோஷம் வரும், வேண்டாம் நான் உழைக்கிறேன் போடுங்க அப்படின்ட்டேன். இதை பார்த்து இந்த ஒருத்தர் நேரம் அங்கே இருந்துட்டேன், நீ மாட்டு என்னமோ சுவாமின்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டீர், சன்னியாசத்தை எடுத்துன்னு வந்துட்டீரே, நியாயமா அதோகதியாக அந்த பொண்ணு தவிக்கிறது, உன் மாத்த நம்பி தானே வந்தது, அது பிறந்தாத்துக்கும் போகமாட்டேங்கிறது, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறது, போகமாட்டேங்கிறது, ஏன்னா அப்புறம் எங்கள் மாமனாரை இழப்பமாக பேசுவா, எப்படி இருக்குது எங்கள் மாமனாரை உந்து மதத்துன்னு ஓடாத தோல் வலின்னு காமிச்சு கொடுக்குறாங்க. அப்படிலாம் இருக்கணும், பக்தின்னா அப்படி இருக்கணும்,
வம்சத் பக்தி வேணும் முதல்ல. வம்ச பக்தி இருந்தால்தான் நம்ம நல்ல சம்பிரதாயம் தழைக்கும். சம்பிரதாயம் எங்கேயோ போயின்னு இருக்கு, காப்பாத்தியாக வேண்டும். அவர் சொல்லிட்டார், நேரம் வந்து சொன்னார், இப்படி சொன்னா அப்படியா, என்ன பண்றது தெரியலடா, யோஜனை பண்ணலாம். நான் என்ன பண்றது, நான் ஒன்றும், நானும் இப்போ சன்னியாசி, நான் என்ன பண்றது, ஒரு நிமிஷம் அப்படி யோஜனை பண்றேன். சரிடா, நாளைக்கு ஒரு நாலு பேரை அந்த அந்த ஊருக்கு போயிடுங்க. அப்புறம் நாலு நீங்கள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து என்ன சமாச்சாரம் சொல்லுங்க, வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டாரான். என்ன நாலு பேராக போகிறது, ரெண்டு நாலு நாள் கழிச்சு வந்து என்ன சமாச்சாரம் சொல்கிறது, என்ன ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறார். சரி நீங்கள் போயிட்டு வாங்கணும், போயிட்டு வர்றார். இங்கேருந்து அங்கே போனால் பரமசிஸ்டாவை நாலு பேராக போனதுக்கு சரியாக இருந்தது. காட்டில் ஏலை பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்து சுவாமி அப்படியே, அப்பா அடி என் பிரபதி பழிச்சுடா. ஆர்த்த பிரபதி பண்ணாராம் அந்த க்ஷணமே. ஏன்னா வம்சத்துக்கு எதாவது கேடு வந்ததுன்னா அதுவும் இவர் தள்ள தான் விழும். சன்னியாசியாக இருந்து என்ன பண்ணுறது, சன்னியாசியாக விட்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி குமாரன் இருந்தான் வந்துட்டேர், வந்தவுடனே குமாரன் தவறி போயிட்டான். என்ன பண்ணுறது, அந்த பந்தம் எதான் வரப்படாதேங்கிறதுக்காக எம்பெருமான்ட்ட அவ்வளோ ஒரு சேதனம் தானே. இப்போ அவாத்து பொண்ணாக இருந்தாலும் பொண்ணுங்கிற உறவை விட்டுடுங்க, அது இவளை நம்பி வந்தது இல்லையா. இவர் ஆச்சாரிய ஸ்தானத்தை ஏற்றுண்டுட்டார். ஆச்சாரிய ஸ்தானத்தை எப்படி ஏற்றுண்டாரோ சிஷ்ய லட்சணம் பண்ணியே ஆக வேண்டும். சிஷ்ய ரட்சணம் பண்ணியே ஆக வேண்டும். அந்த சிஷ்ய ரட்சணம் எப்படி பண்ணுறது, நம்மளால் தான் என்ன பண்ணுவோம், இந்த ஊர்லேயே வந்து இருக்க சொல்லு, நம்மளால் முடிஞ்சவரை திரவியம் கொடுக்கணும், நாலு பேரை பார்த்து சொல்ல சொல்லலாம், காப்பாற்றலாம் அப்படின்னு நமக்கு தான் தோணும். ஆனால் என்ன பண்ணார், எம்பெருமான் திரவடி நிலையில் பார்த்து சென்றார், இனி நான் யார்கிட்டையும் போய் எதுக்காகவும் கெஞ்சணுங்கிற அவசியம் கிடையாது. எம்பெருமானே நான் சுஷ்டுவாக இருக்கிறது உண்மையாக இருந்தால் என் ஆர்த்த பிரபதி பலிக்க வேண்டும் என்பதாக அந்த ஜீவா அந்த ஜீவனுக்காக தானே ஆர்த்த பிரபதி பண்ணிட்டேன். அது பரமச்சுரு பிரபத்தி பலிக்குமா பலிக்குமா பலிக்குமா, நிச்சயம் பலிக்கும், நிச்சயம் பலிக்கும், எல்லாம் சந்தேகம் இல்லை. என்ன கஷ்டம் இருந்தாலும் அத்தனை கஷ்டத்தையும் தொலைக்கவில்லை தான். தீயனில் தோசாகம் தாயார் காமிச்சு கொடுக்குற அந்த ரீதியில் இப்படி வசந்தையான அசை ஐஷிங்கரோட அப்படி அனுபவத்தோட இதுக்கு நடுவில் கொஞ்சம் கஷ்டமாக சொல்லிட்டேன்னு ஒரு சின்னதாக ஒன்று கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோங்க. அதே ஐசிங்க சொன்னது ஞாபகம் வந்துடுத்து, கோகுலத்தில் பதிவிதா தம்பதிகளின் கதை போட்டிருக்காரு வேறங்க, ஐசிங்க சொல்லுவார் எப்போதுமே. என்ன அப்படின்னா, பதிவிதா தம்பதிகள் கோகுலத்தில் இருந்தாலும் நம்ம கிருஷ்ணன் ஏற்கனவே தெரியும். ஏன்னா போகிறச்சு இப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல போகக்கூடாது, ஜில்லுன்னு போகணும். எம்பெருமான் கிருஷ்ண தியானம் பண்ணிட்டு கோகுலத்தில் எம்பெருமான் கிருஷ்ணன் அளவற்ற லீலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த சன்னிவேசத்தில் ரெண்டே ஒரே ஒரு தம்பதிகள் மட்டும் இவாளை பத்துக்கவே இல்லை. என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் என்ன எப்போ பார்த்தாலும் பொம்மை நாட்டி பின்னாடி போயிண்டு, பொம்மை நாட்டிகள்லாம் புருஷா பின்னாடி போயிண்டு, என்ன இது ஊரா ஊரா இந்த ஊரில் போய் நம்ம இருக்கோம், எப்படி எங்கே பார்த்தாலும் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜீவன் எங்கே போனாலும் எப்பேற்பட்டதான சிதியாக இருந்தாலும் ஐசிங்க சன்னிவாசமாக இருக்கும், ஆண்டவன் சன்னிவேசமாக இருக்கட்டும், ஒன்று இருக்கும் அங்கே நிச்சயம். அது ஒன்று என்ன பண்ணுறது, கால விசேஷம் கலிகாலம் இல்லையா, அப்படி தான் இருக்கும். என்னது என்னது இதெல்லாம் என்ன ஆச்சாரம், இதெல்லாம் என்ன அனுஷ்டானம்லாம் சொல்கிறோம்னா அதே தான், அதுதான் அவர் சொல்கிற அன்றைக்கே இருந்துக்குது. என்னடா கிருஷ்ணன் பெருசாக சொல்லிட்டுருக்கு, எப்போ பார்த்தாலும் கூத்தடிக்கிற வெறுனு என்னது இது, பஜனை பண்ணிட்டு ஒரு கூத்து, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயமா, இதெல்லாம் ஒரு வழக்கமா, என்னது 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 மெஷின் இருக்குது, யாரை பார்த்தாலும் வெய்யறது. நீங்களாம் மனுஷாலாம், உங்கள் பொண்டு பசங்கள்லாம் அனுப்புறீங்களே, ஏன்டா நீ எல்லாம் புருஷனா, உன் பொண்டாட்டி அனுப்புறியே, ஏ சும்மா இரு கழுத, அவன் யாருன்னு தெரியுமா, எத்தனை வயசு பிராயம், ஏழு வயசுடா அவனுக்கு, மதம் மதம் போடுறான் அவனுக்கு போய் ஏழு வயசுங்கிறியே, அது எல்லாத்துலேயும் டபுள் ப்ரொமோஷன். அது நம்ம சாதாரணமாக சொல்லணும்னா எல்கேஜிலேருந்து ப்ரொமோஷன் ஆகி யூகேஜியில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிருத்தோன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொமோஷன், டபுள் ப்ரொமோஷன் கிடைக்குதானா. அந்த மாதிரி எம்பெருமா என்ன பண்ணுறேன், ஒத்திட்ட பால் சேர்த்தா பரவாயில்ல, யசோதட்டியும் சாப்பிட்றான், அத்தனை பசுக்கள்ட்டையும் சாப்பிட்றான், என்ன பண்ணுறது, கிடுகிடுன்னு தான் வளரணும். எப்படி வளரணும், அது அப்படி வளருதான். ஏழு வயசு பதினாலு வயசு பிராயம் மாதிரி இருக்கான், கூத்தடிக்கிறான் உட்காந்துட்டு, இவனுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி எம்பெருமான் இவனுக்கு ஒன்றும் தெரியாங்க, அப்புறம் சொல்கிறான் இது சிற்றின்பமா பேரின்பமா. அந்த இந்த கதையை பார்ப்போம். இப்போ என்னாச்சு, இவெல்லாம் சொல்கிற என்ன கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா, நந்தகோபட்டை போய் சொல்கிறார், நந்தகோபுர சொல்கிறார், இது பாரு இது இங்கே ஒரு பத்ததி, அவ்வளோதான், இதை மாற்ற முடியாது, என் பிள்ளையும் மாற்ற முடியாது, இவளையும் திருத்த முடியாது, வேணா இங்கே இது இல்லாட்டி ஊரை விட்டு போகணும். நான் ஏன் ஊரை விட்டு போனேன், ஏன் சொந்த ஊர் இது, நீங்கள்லாம் ஊரை விட்டு போங்க, அனாசார கடங்குகள் எல்லாம் பண்ணாதவங்க ஊரை விட்டு காலி பண்ணுங்க அப்படிங்கிறால்,
ஊர் ஓட்டு காலி பண்ணுமா? நாங்களாம் ஏன்டா காலி பண்ணோம்? எல்லாருக்கும் ஒரே கோபம். என்னன்னா, நம்மள இருந்தா என்ன பண்ணுவோம், கூட்டமா போய் ஒரு தம்சம் பண்ணி அதை விரட்டி விட்டு வந்துருவோம் இல்லையா? அதெல்லாம் கிருஷ்ண சம்சலேஷமோனா, அவன் சொல்லாம ஒரு காரியம் பண்ணக்கூடாது. கோபமே வரல ஒருத்தருக்கும், ஒரே ஒரு கோபம் வருது. ஏன்னா எம்பெருமான் கிருஷ்ணனை தூற்றுறானே. அங்க போய் சொல்றான், கிருஷ்ணா இன்னைக்கு நீ குறவை கொத்து ஆட வரமாட்டோம். வருஷபூமி நீங்களாம் வரமாட்டீங்களாடி, நாங்கள் மட்டும் புருஷம் நாங்களும் வரமாட்டோம். கண்ணா உன்னோட மாடுமைக்கு நாங்கள்லாம் வரமாட்டோம். பசங்களாம் சொல்றது, ஏன் எப்போ பார்த்தாலும் அந்த கடங்காரன் வெசிண்டே இருக்கான், ஒன்னையே வெயிறான். எங்களை வச்சா கூட பரவாயில்ல, எங்களோட சிதியை சொன்னா கூட பரவாயில்ல, இப்படி வெயிறானே அப்படிங்கிறாலாம். அந்த சிதியில் என்னாச்சு, ஊருக்குள்ள பரா கிருஷ்ணன் பார்த்துடுறான். பலராமன் திரும்பி பார்க்குறான், ஏன்டா கிருஷ்ணா சொன்னா கேட்க மாட்டேங்கிறியடா, ஏன் தான் ஒன்று பண்ணுடா அப்படிங்கிறாலாம். சரி இன்னைக்கு பார்த்துடலாண்ணா, ஒரு கை பார்த்துடலாம், நீ கவலைப்படாத அப்படிங்கிறானு ஆத்துக்குள்ளே வந்தாச்சு. சாயங்கால வேலை எல்லாரும் கதவை சாத்தி தாபா போட்டுச்சு. இது ரெண்டு வாசலில் வந்து நின்றுது, தியோ 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 கத்திது. எப்போ பார்த்தாலும் இது உருப்படாத ஊர், உருப்படாத ஊர், நீக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ ராத்திரி இப்படி பொழிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஊரா ரெண்டு தம்பதியும் சேர்ந்து கத்துறது கிருஷ்ணன்லாம், இதெல்லாம் என்ன ஆச்சாரம் அனாச்சார கூத்து அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு. கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், வரான் பலராமனோட வரான். என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்மூர் ஸ்டைல் தான், பலராமா கொஞ்சம் கல்லெல்லாம் பொறுக்கு அப்படிங்கிறான். என்னடா கல்லெல்லாம் பொறுக்குடா நீ, சரி நீ சொல்ல செய்யணும். கிரகடம் கல்லை பொறுக்கினா ஒரு கூடையில் கொண்டு கொடுத்தான். கிருஷ்ணன் என்ன பண்ணால், ஒவ்வொரு கல்லாம் வாத்துக்கு வாசலில் போய் நின்றுருக்கான். ஒரு யதார்த்தமாக ஒரு மரம், அந்த மரத்து மேலே உட்காந்துட்டான். இன்னொரு கல்லையில் பலராமன் உட்காந்துருக்கான், கூடையை வச்சுட்டு கல்லை தூக்கி டொப்பு டொப்புன்னு வாத்தில் போட்டுருக்கான். அது எங்கேயாவது கதவை திறக்கிறது, யாரது மூஞ்சிகள், விடையா மூஞ்சிகள், என் வீட்டில் கல்லை எரிஞ்சுட்டு உருப்படாத நாய்கள் அப்படி விசிறது, திருப்பி உள்ள கதை, திருப்பி கல்லை போடுறான். இப்படியே நடந்துட்டுருக்கு. எப்போ ராத்திரியாக இருந்து போதிரியும் கத்தின்னு உட்காந்து என்ன இருக்குது, எல்லாருக்கும் தூக்கம் போயிடுது. வந்து என்னாச்சு என்னாச்சு, ஏன் கத்தின்னு இருக்கீர், இப்போ என்ன கத்தின்னு இருக்கீர், யாரோ கல்லெடுத்து அடிக்கிறான், ஊரா இது, ஊரா இது அப்படிங்கிறது. சரி சரி எல்லாரும் என்ன தேடுறான், எங்கே தான் இருக்கான், யாராவது திருட வந்துட்டாரான், நம்ம ஊரில் யார் கல்லெடுத்து அடிக்கிறது, யார் வரா, எல்லாம் ஊரெல்லாம் தேடுறது, ஊரே தேடுறது. ஜம்மன்னு மரத்துலேருந்து குதிச்சான், அவன் அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். இவன் என்ன பண்ணா, அங்கேருந்து வந்தான், கதவை நல்லா சாத்தி தாப்பாட்டா, வாங்கண்ணா வாங்கும், இந்த பிரம்மாதிகள் சம்பந்தமே நமக்கு வேண்டாம் அப்படின்னா, அப்படியே ஆமாண்டி போதுண்டி, எப்போ பார்த்தாலும் மூஞ்சி கடுப்பாக வச்சுட்டுருக்கேன், வாழ் கொஞ்சம்னா சந்தோஷமாக இருக்கலாம். ஆமாண்ணா நீங்கள் சொல்கிறது சரிதான், இந்த பிரம்மாதிகளாக நம்ம வாழ்க்கையை நம்ம இழக்கிறதா, வா சரி ஊஞ்சலாக இல்லாமல் ஊஞ்சலாக இல்லாமல் ஊஞ்சல் என்ன ஆடின்ட்டுருக்கான், பெருசாக சத்தம் கேட்குறது, வாசலில் ஒருத்தன் நின்றுருக்கான். இது கதவு சாத்தியிருக்கு, உள்ளுக்குள்ளே ஊஞ்ச சத்தம் கேட்கறது, என்னாச்சு என்னாச்சு, எங்காத்துக்குள்ள என்னாச்சு, எங்காத்துக்குள்ள என்னாச்சு, குத்து குத்து குதிக்கிறோம் உட்காந்துட்டு. உங்காத்துக்குள்ள என்னாச்சு, உங்காத்துக்குள்ள ஒன்றும் இல்லையா, கதை ஜன்னல் கதை தரங்கோ அப்படிங்கிற ஜன்னல் ஒரு கழிச்சிருக்கு. அந்த ஒரு கழிச்ச ஜன்னல் வழியாக உத்து பார்க்கலாம், உள்ளுக்கு ஓடி போயிட்டான். டேய் நீ போய் பாரு, அடுத்தவன் வரான், அவனும் ஓடி போயிட்டான். சீச்சி இதெல்லாம் லாய்க்கில் பொம்மநாட்டிக்கல, நீங்கள் வந்து ஐயோயோ அந்த கன்றாவை யார் பார்க்கறது, ஓடி போயிட்டான். ஏன்னா இந்த கண்டாவை யார் பார்க்குறதா, இவனுக்கு பக்கோ பக்கோ பக்கோன் இருக்கு, கதவை தட்டுறான், கதவை தர அப்படிங்கிறான். யார் இது, நான் தான் வந்திருக்கேன், உன் புருஷன் வந்திருக்கேன், தெரியும் தெரியும் தெரியும், கிருஷ்ண வேஷம் போட்டுன்னு நீ வாசல் நின்று அடிக்கிற கூத்து எனக்கு தெரியும், கதவை திறக்க மாட்டேன். ஐயோ இல்லடி, உள்ளதாண்டி கிருஷ்ணன் இருக்கான், உள்ள எங்கள் கிருஷ்ணன் இருக்கா, அதை பார் சாட்சாத் என் ஆத்துக்காரர் இருக்கா, கிருஷ்ணன் இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்லின்னு இருக்காரு, எங்கள் ஆத்துக்கார் இப்போ தான் சொல்லின்னு இருக்கார், கிருஷ்ணன் இந்த மாதிரி திருத்தனவா பண்ணுவா அப்படின்னு சொல்லியிருக்கேர். கிருஷ்ணன் சொல்கிறானா, பத்தியாரி பத்தியாரி, ஐயோ நம்ப மாட்டேங்கிறியாடி, நான் உன் புருஷனா அவன் புருஷனா, நீ தான் என் புருஷன் சந்தேகமே இல்லை, ஆ யார் இருக்கிறது வெளியே, கிருஷ்ணன் இருக்கான், ஆ அதான் கரெக்டு. சரி உள்ளே வந்தால் என்ன பண்ணுவேன், விளக்கமாத்தாலும் அடிப்பேன். அப்பா அடி தா புரி, நேராக போனானா ஒரு தொடப்பத்தை எடுத்துன்னு வந்தானா கையில் கொடுத்தானா வச்சுக்கோ, எதுக்கும் ரெடியாக வச்சுக்கோ, ஏன்னா கதவை திறக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லப்படாது, இந்த கிருஷ்ணனுக்கு நீங்கள் பாதம் புகட்டியே ஆக வேணும் அப்படிங்க. அப்புறம் சரி என்ன பண்ணுறது, நான் வேணா கயிறு எடுத்துக்கிட்டுமா, ஆ எடுத்துக்கோ எடுத்துக்கோ, நன்னா சூத்து அப்படிங்கிற உள்ள கதவை திறந்தா உடனே மூக்கி முஞ்சி முடிச்சா நேரம் தூணில் போய் கட்டினா நன்னா கயத்தை கட்டிவிட்டாலாம் நன்னா புடைக்கிறா உட்காந்து நாத்துக்காரி, டம் 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 அடி, ஐயோ அம்மா அப்பா, ஐயோ நான் இல்லடி அவன் தாண்டி கிருஷ்ணன், சொன்னா கேட்க மாட்டேங்கிறியடி, நம்பாத நம்பாத, இப்படிதான் சொல்லி ஏமாத்துவான், நம்பவே நம்பாத அப்படிங்கிறலாம் அடி பின்னிப்டா வச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னாச்சு, சரி வாடி நம்ம உட்காந்துட்டு ஊஞ்சல் ஆடுவோம், அதை பார்க்கட்டும் அந்த பிரம்மஹத்தி அப்பையான்னு அதுக்கு அது புத்தி போட்டோம் அப்படிங்கிறாலாம். சரி வா அப்படிங்கிற அப்படி உட்காந்து ஊஞ்சல் ஆடுறான். ஐயோ ஐயோ என் கண்ணது இருக்கியா, ஐயோ ஐயோ என் கண்ணது இருக்கியா அலறானா எம்பெருமான். இப்படி சிரேஷ்டதங்களை பண்ண எம்பெருமான் சங்க சக்கர கதாதாரியா அப்படி காட்சி தரானாம். சாதாரண வஸ்து இல்லைனா சாதாரண ஜந்து இல்லை என்பதாக இவ அப்படி கையை போட்டின்னு இருக்கா பார்க்குறான்.
அங்க திரும்பி பாருடி, சேவிடி கை கூப்பிட்டான், ரெண்டு கையும் கூப்பிட்டான். எம்பெருமான் பார்த்துட்டானோன்னா, ரெண்டு கையும் கூப்பிட்டானா சிவன் நாராயண சனோ சனம்பிரபத்தே சிவதே நாராயணாய நமக ரெண்டு கையும் கூப்பிட்டான். என்ன கை கூப்பிடுறாரு எங்க ஆத்துக்கார், அவர் ஆத்துக்கிறாரா இவர் ஆத்துக்கிறாரா? திரும்பி பார்த்தா கிருஷ்ணன், ஐயோ வெக்கம் வந்துருத்து. திரும்பி பார்க்குறா கிருஷ்ணன், நேராக காலடியில் ஊந்துட்டா கிருஷ்ணா, மன்னிச்சுடுவேன் மன்னிச்சுட்டு உன்னை பரமே தத்துவம்னு எனக்கு தெரியாமல் போயிடுது. நீ தான் எம்பெருமான் நாராயணன் இத்தனைலாம் எல்லாரும் சொன்னா எனக்கு தெரியலடாப்பா, என்னை மன்னிச்சுடுதான. அப்படி எம்பெருமான் செற்றா திரளழிய சென்று சிற செய்யும் ஆயர்களோட குணமே அப்படி. இங்க என்னாச்சு, செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலை, அப்படி இந்த மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை இத்தனை அழிச்சு எம்பெருமான் திருத்தி பல்கொண்டானம். அந்த ரீதியில ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதழைப்ப மாற்றாதே பல்சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகனில் தோற்றமாய் நின்று சொடரே தொழிலாய் மாற்றார் உனக்கு வலிதுணந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகந்தேலோரம்பாவாய் கோதாதிரவடிகளே சரணம்.